பனிமனிதன் அத்தியாயம் 21. வெதுவெதுப்பான காற்று வீச ஆரம்பித்தது. ஆற்றில் நன்றாக உருகிய நீர் ஓடுவது தெரிந்தது. வந்துவிட்டோம் என்றார் டாக்டர். இரண்டு பாதைகளின் இடைவெளி வழியாக சூடான நீர் கொப்பளித்து வந்தது. அவர்கள் பாறையினூடாக ஏறி மறுபக்கம் போனார்கள். மிக அழகான காட்சியாக இருந்தது. நான்கு பக்கமும் பளிங்கு பாறைகள் வளைவாக நின்றன. அதன் நடுவே மிகவும் சுத்தமான நீல நிற தண்ணீர் தேங்கி கிடந்தது. அந்த தண்ணீர் மிக தெளிவாக இருந்தது. அந்த குளத்தின் அடிப்பக்கம் மிக அருகே தெரிவது போல இருந்தது. குளிக்க வேண்டியதுதான் என்றான் பாண்டியன் உற்சாகத்துடன். இரு, முதலில் தண்ணீர் எந்தளவு சூடு என்று பார்க்கிறேன் என்றார் டாக்டர். தொட்டு பார்த்தார். அருமையான சூடு என்றார். நீரில் இருந்த குமிழிகள் கிளம்பின. நீராவி எழுந்தபடியே இருந்தது. பயணம் கிளம்பிய பிறகு அன்றுதான் முதல் முறையாக உடைகளை கலற்றுகிறோம் என்று பாண்டியன் நினைத்தான். நீரில் குளித்தார்கள். வெந்நீரில் உடம்பு மூழ்கியதும் மிக மிக இதமாக இருந்தது. கடும் குளிரில் தோல் சுருங்கிவிடும், வியர்வை துளைகள் மூடிவிடும், காற்று படாததனால் தோல் வெளிரிப்போய்விடும். அதனால் வெந்நீர் பட்டதும் புதிர் உயிர் வந்தது போல இருந்தது. கரையேறவே வேண்டாம், இங்கேயே நீந்தியபடி இருக்கலாம் என்று படுகிறது என்றான் பாண்டியன். இன்னும் சிறிது நேரத்தில் கரையேற தோன்றிவிடும், காரணம் இருக்கிறது என்று டாக்டர் சிரித்தார். அவர் என்ன சொல்கிறார் என்று பாண்டியனுக்கு சற்று நேரத்தில் புரிந்தது. மெதுவாக பசிக்க ஆரம்பித்தது. மிக வேகமாக பசி அதிகரித்தது. பிறகு பசி தாங்க முடியாமல் ஆயிற்று. மிகவும் பசிக்கிறது என்றான் பாண்டியன். உங்கள் உடம்பு சூடாகிவிட்டது. தசைநார்கள் தளர்கின்றன. இரத்த ஓட்டம் அதிகரிக்கிறது. இது பல கிலோமீட்டர் தூரம் ஓடியதற்கு சமம் என்றார் டாக்டர். அவர்கள் கரையேறினார்கள். பாண்டியன் வயிறு புடைக்க சாப்பிட்டான். உடனே அவனுக்கு கண்கள் சொக்கின. தூக்கம் வந்து தலையாடியது. அவர்கள் கூடாரத்தை விரிக்காமல் பரப்பி போட்டு அப்படியே தூங்கிவிட்டார்கள். யாரோ அவர்களை எழுப்பினார்கள். பாண்டியன் கண்களை திறந்தான். பயந்து போய் துள்ளி எழுந்தான். அவர்கள் அருகே இரண்டு புத்த பிட்சுகள் நின்றிருந்தார்கள். தலையை நன்றாக மொட்டையடித்திருந்தார்கள். காவி நிறமான உடையை அணிந்திருந்தார்கள். கிம் அவர்கள் காலில் விழுந்து வணங்கினான். புத்தர் அருள் உன் மீது பொழிவதாக என்று அந்த பிட்சுக்கள் ஆட்சியளித்தனர். பாண்டியனும் டாக்டரும் அவர்களை கைகூப்பி வணங்கினர். நீங்கள் யார், எதற்கு இங்கு வந்தீர்கள் என்றார் பிட்சுகளில் ஒருவர். பனிமனிதனை பற்றி ஆராய்ச்சி செய்ய வந்தோம் என்றார் பாண்டியன். நாங்கள் திபெத்திலிருந்து வருகிறோம். எங்கள் அடுத்த லாமாவை தேடி அங்கிருந்து சென்றவரிடம்தான் கிளம்பினோம் ஒரு பிட்ச் சொன்னார். லாமாவை தேடியா என்றார் டாக்டர். ஆமாம், நாங்கள் திபெத்தில் உள்ள ஒரு வகை பௌத்த துறவிகள். அங்கு எங்கள் மாபெரும் புத்த விகாரம் உள்ளது. அதற்கு சிவவோ ரேபா என்பது பெயர். அதன் தலைமை லாமாவாக எங்கள் குருநாதர் இருக்கிறார். அவருடைய பெயர் மெலா செபாடர்ஜே. அந்த பெயருக்கு சிரிக்கும் வைரம் என்ற பெயர். அவருக்கு இப்போது வயது 140 என்றார் பிட்சு. 140 வயதா, உண்மையாகவா என்றான் பாண்டியன் வியப்புடன். திபெத்தில் மக்கள் 100 வயது வரை வாழ்வது மிகவும் சாதாரணம். எங்கள் லாமாக்கள் சிலர் 200 வயது வரை கூட வாழ்ந்திருக்கிறார்கள் என்றார் பிட்சு. உங்கள் மகா லாமாவால் எழுந்து நிற்க முடியுமா? மிகவும் தொண்டு கிழவராக இருப்பாரோ என்றான் பாண்டியன். பிட்சு சிரித்தபடி, என்னை பார்த்தால் எவ்வளவு வயது சொல்வீர்கள் என்றார். 40 அல்லது 45 என்றான் பாண்டியன். எனக்கு 90 வயது ஆகப்போகிறது என்றார் பிட்சு சிரித்துக்கொண்டே. பாண்டியன் மூச்சடைத்து போனான். அந்த பிட்சுவின் வாயில் எல்லா பற்களும் உறுதியாக இருந்தன. அவருக்கு உறுதியான தோள்கள் இருந்தன. அவரது கைகள் நரம்புகள் புடைத்து வலுவாக இருந்தன. வயிறு இறுக்கமாக ஒட்டி காணப்பட்டது. முகத்தில் சுருக்கங்களே இல்லை. நம்பவே முடியவில்லை என்றான் பாண்டியன். திபெத்திய பௌத்த மதத்திற்கு வஜ்ராயனம் என்று பெயர். அவர்கள் பல வகையான தியான பயிற்சிகளை செய்வார்கள் என்று டாக்டர் சொன்னார். நீங்கள் இங்கு வருவதற்கு காரணம் என்ன என்று டாக்டர் கேட்டார். சென்ற வருடம் எங்கள் மகாலாமா எங்களை அழைத்தார். இன்னும் 10 வருடத்தில் அவர் உயிர் துறக்கப் போவதாக சொன்னார் என்றார் பிட்சு. அது எப்படி அவருக்கு தெரியும் என்றான் பாண்டியன். அவருக்கு அவர் விருப்பப்படிதான் மரணம் வரும். விரும்பாத போது மரணம் வராது என்றார் இன்னொரு பிட்சு. முதல் பிட்சு தொடர்ந்து சொன்னார். எங்களிடம் எங்கள் மகாலாமா இங்கு வரும்படி சொன்னார். எனவே தான் இங்கு வந்தோம். எதற்கு என்றான் பாண்டியன். எங்கள் அடுத்த லாமாவை தேடி என்றார் பிட்சு. பெட்டி செய்தி. லாமாக்கள் என்றால் யார்? திபெத் பீடபூமி இமயமலையின் மேல் உள்ள உயரமான பகுதியாகும். இந்த பகுதி பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் இருந்தது. அதற்கு முன்பு நெடுங்காலம் சுதந்திர நாடாக இருந்தது.
இப்போது சீனா இந்நாட்டை கைப்பற்றி வைத்திருக்கிறது. திபெத்தில் மன்னர்கள் இல்லை. அங்கு மதத்தலைவரே மன்னரும் ஆவார். அவரே லாமா எனப்படுகிறார். அவர் எல்லா பௌத்த துறவிகளுக்கும் தலைவர். லாமா என்றால் தலைமை குரு என்று பொருள். சீனாவின் ஆக்கிரமிப்பை எதிர்த்து திபெத்திய மக்கள் கிளர்ச்சி செய்கிறார்கள். அவர்களுடைய தலைவரான தலாய் லாமா திபெத்திலிருந்து தப்பி இந்தியா வந்தார். உலகம் முழுக்க சுற்றி உலக சமாதானத்துக்காகவும் புத்த மதத்தை பரப்பவும் அவர் பாடுபடுகிறார். தலாய் லாமாவுக்கு சமாதானத்துக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டுள்ளது. பனிமனிதன் தொடரும். பனிமனிதன் அத்தியாயம் 22. பாண்டியன் குழப்பத்துடன், இங்கேயா, இந்த பனிமலையிலா என்றான். அது எங்களுக்கு தெரியாது. எங்கள் குருநாதரின் ஆணை இது. அவர் எங்களிடம் நாங்கள் செல்ல வேண்டிய வழியை சொன்னார். அவர் கூறிய அடையாளங்களை எல்லாம் சரியாக இருந்தன. இங்கு வந்து சேர்ந்து விட்டோம். இங்கு நாங்கள் வந்து 4 மாதமாகிறது என்றார் ஒரு பிட்சு. பாண்டியன் ஒன்றும் புரியாமல் விழிப்பதைக் கண்டு டாக்டர் விளக்கினார். திபெத்திய மௌத்த பந்தத்தில் உள்ள வழக்கம் இது. சோதிடர்களும் பிட்சுகளும் சேர்ந்து தியானம் செய்துதான் அவர்கள் தலைமை லாமாவை தேர்ந்தெடுக்கின்றனர். தியானத்தில் அடுத்த லாமா பிறந்திருக்கும் இடம் தெரியும். அங்கு போவார்கள். அவரை கூட்டி வந்து தங்கள் மகாலாமா ஆக்கிவிடுவார்கள். சிறுவர்களைத்தான் சாதாரணமாக இவ்வாறு கண்டுபிடிப்பார்கள். சில சமயம் 1 வயது கூட ஆகாத கை குழந்தையை கூட இவ்வாறு அழைத்து வந்து மகாலாமா ஆக்குவதுண்டு. உங்கள் அடுத்த லாமா எங்கே இருக்கிறார் என்றான் பாண்டியன். எங்கள் மகாலாமா எங்கே வர சொன்னார்? இங்கிருந்து வடக்கே ஒரு மலை இருக்கிறது. அதன் அடியில் 3 பாறைகள் அருகருகே இருக்கும். அங்கு நிற்க சொன்னார். அங்கு எங்கள் அடுத்த மகாலாமா வருவார் என்று சொன்னார் பிட்சு கூறினார். அவர் எப்படி இருப்பார் என்றான் பாண்டியன். அது தெரியவில்லை. அவருடைய கையில் ஒரு தாமரை மலர் இருக்கும். அந்த தாமரை மலர் பொன்னிறமாக இருக்கும் என்றார் பிட்சு. பொன்னிறமா? சிவப்பு நிறத்தை அப்படி சொல்கிறீர்கள் என்றார் டாக்டர். இல்லை, எங்கள் மகாலாமா அவர் உணவு அருந்துகிற பொன்னாலான கிண்ணத்தை எங்களிடம் காட்டினார். அந்த தாமரை மலர் அதே நிறத்தில் இருக்கும் என்றார். அதுதான் அடையாளம். அந்த புதிய லாமாவின் பெயர் மிலா பத்மரேபா. அவருக்கு போதிசத்வா பத்ம என்றும் பெயருண்டு. தாமரை மலரை ஏந்திய போதிசத்வா என்று அதற்கு அர்த்தம் என்றார் பிட்சு. பொன்னிறமான தாமரை பூவா? இதுவரை நான் கேள்விப்பட்டதே இல்லையே என்றார் பாண்டியன். அது பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. எங்கள் குருநாதரின் உத்தரவு அது. எங்களில் ஒருவர் இப்போது அந்த பாறைகளின் அருகே காவல் காக்கிறார். நாங்கள் இங்கு ஓய்வெடுக்கிறோம். இரவில் அவர் இங்கு வருவார். எங்களில் ஒருவர் அங்கு போவோம். இரவும் பகலும் அந்த இடத்தை காவல் நிற்கிறோம் என்றார் பிட்சு. எதுவரை எப்படி நிற்பீர்கள் என்றான் பாண்டியன். போதிசத்வ பத்மாபனி வரும் வரை, அல்லது நாங்கள் மூவரும் சாகும் வரை என்றான் பிட்சு. ஆனால் எங்கள் குருநாதரின் கட்டளைப்படித்தான் நடக்கும். கண்டிப்பாக மிலா பத்மரேபா வருவார். எங்கள் மகாலாமா 3 காலத்தையும் அறிந்த ஞானி என்றார் அடுத்த பிட்சு. பாண்டியனுக்கு வியப்பாக இருந்தது. பொன்னிறமான தாமரை பூவா? அப்படி ஒன்றுமே எங்குமே இல்லையே. இந்த 3 பிட்சுக்களும் பணியில் உறைந்து சாகப்போகிறார்கள் என்று தோன்றியது. ஆனால் அவர்களிடம் ஏதும் கூற முடியாது என்றும் தோன்றியது பாண்டியனுக்கு. அவர்கள் தங்கள் முடிவில் மிக உறுதியானவர்கள். எவ்வளவு கூறினாலும் கேட்க மாட்டார்கள். எனவே அவன் ஏதும் கூறவில்லை. அது சரி, உங்கள் விஷயத்தை கூறுங்கள். நீங்கள் தேடிப்போகும் பனிமனிதனை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? கூறுங்கள் என்றார் ஒரு பிட்சு. அவன் ஒரு குரங்கு மனிதன், அதாவது குரங்குக்கும் மனிதனுக்கும் இடையே உள்ள உயிரினம் என்றார் டாக்டர். பிட்சு புன்னகை புரிந்தார். அவனை பற்றி எங்கள் இரகசிய நூல்களில் நிறைய குறிப்புகள் உள்ளன. அவனுக்கு பெயர் யதி என்றார். யதியா? ஆமாம், யதி என்றால் சமஸ்கிருதத்திலும் எங்கள் மொழியிலும் ஒரே அர்த்தம்தான். அனைத்து ஆசைகளையும் துறந்தவன். கோபமோ வெறுப்போ இல்லாத தூய மனம் உடையவன். மனிதர்கள் மீதும் அனைத்து உயிரினங்கள் மீதும் பேரன்பு கொண்டவன். பெரிய ஞானிகளைத்தான் யதி என்று சொல்வார்கள். ஆனால் எங்கள் மூதாதையர்கள் இந்த பனிமனிதனையும் யதி என்று தான் சொல்லியிருக்கிறார்கள் என்றார் பிட்சு. அவர்கள் வாழும் இடத்தை பற்றி ஏதாவது சொல்லப்பட்டிருக்கிறதா என்றார் டாக்டர். இமயமலையின் உச்சியில்தான் அவர்கள் வாழும் இடம் உள்ளது. அதுதான் இந்த பூமியிலேயே தூய்மையான இடம். அங்கு அழுக்கு என்பதே இல்லை, தீமை என்பதே இல்லை, அழகில்லாத எதுவுமே அங்கு இல்லை. ஒரு காலத்தில் இந்த பூமி முழுக்க அவ்வாறு தான் இருந்தது. பிறகு மாறனின் சதியால் உலகில் அழுக்கும் தீமையும் நிரம்பின என்றார் பிட்சு. மாறனா? அது யார் என்றான் பாண்டியன். டாக்டர் விளக்கினார். அன்று கிம் சொன்னானே திருஷ்ணை என்று,
முன்னேறுவதற்கான துடிப்பு. அதை மனிதர்களின் மனங்களில் பரப்புகிற ஒரு தீய சக்தி இருப்பதாக பௌத்தர்கள் நினைக்கிறார்கள். அவன்தான் மாறன். மனிதர்களில் கோபம், பேராசை, பொறாமை, துக்கம் எல்லாமே அவனால் உருவாகின்றன என்கிறார்கள். எப்போதும் முன்னேறியபடியே இருக்க வேண்டும் என்ற ஆசை மாறனால்தான் உருவாகிறது என்று பௌத்தர்கள் கூறுகிறார்கள் அல்லவா? அப்படியானால் குரங்கு பிறகு மனிதனாக பரிணாம வளர்ச்சி அடைந்ததுக்கு காரணமே மாறன் என்று கூறப்படும் இந்த சக்திதானா என்றான் பாண்டியன். ஆமாம், அந்த சக்தி நமது அனைவர் மனதிலும் ரகசியமாக இருக்கிறது. எனவேதான் நாம் எது கிடைத்தாலும் திருப்தியடைவதில்லை. பூமியில் உள்ள ஒவ்வொரு மனிதனையும் கூப்பிட்டு உனக்கு என்ன வேண்டும் என்று கேளுங்கள், என்னென்ன வேண்டும் என்று பட்டியல் போட ஆரம்பித்து விடுவான். இந்த ஆசையால் தான் மனிதன் மிருகங்களை பிடித்து அடிமையாக்கினான், பிற மனிதர்களையும் அடிமையாக்கினான், அவர்களை கொடுமைப்படுத்தி வேலை வாங்கி தனக்கு செல்வம் சேர்த்து கொண்டான் என்றார் பிட்சு. உண்மைதான் என்றார் டாக்டர். மனிதன் குரங்கிலிருந்து பரிணாம வளர்ச்சி அடைந்து விட்டான் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். இதுவா பரிணாம வளர்ச்சி? அணுகுண்டு வீசி கோடிக்கணக்கான மக்களை பிற மனிதர்கள் கொன்று குவிக்கிறார்களே, இதுவா நாகரீகம்? எந்த குரங்காவது இவ்வாறு ஆயிரக்கணக்கான வேறு குரங்குகளை கொன்று குவிக்குமா? காகங்கள் கூட பகிர்ந்து உண்ணுகின்றன. ஆனால் சக மனிதர்கள் பட்டினியால் சாகும்போது மற்றவர்கள் தங்களுக்கு அரண்மனை கட்டிக்கொண்டு சுகமாக வாழ்கிறார்கள். ஆம் நண்பர்களே, மனிதனடைந்த பரிணாம வளர்ச்சி எல்லாமே தீமையைத்தான் வளர்த்துள்ளது. அவற்றை வளர்த்தவன் தான் மாறன் என்றார் பிட்சு. சரி, மாறனின் சதியால் உலகம் தீமை நிரம்பியது என்று வைத்துக் கொள்வோம். இந்த பனிமனிதர்கள் வாழும் இடத்தில் தீமையே இல்லையா என்றார் டாக்டர். அவர்கள் வாழும் இடத்தை திபெத்திய மத நூல்கள் தர்மஸ்தலம் என்று குறிப்பிடுகின்றன. அங்கு மாறன் நுழையவே முடியாது. ஆகவே அங்கு தீமையே இல்லை, துக்கம் சிறிதும் அங்கு இல்லை. அழகும் மகிழ்ச்சியும் நன்மையும் மட்டுமே நிரம்பிய இடம் அது என்றார் பிட்சு. அப்படி ஒரு இடத்தை மட்டும் ஏன் புத்தர் பாதுகாத்து வந்தார் என்றான் பாண்டியன். பிட்சு புன்னகைத்தார். பெட்டி செய்தி. யதி என்றால் என்ன? புராணங்களில் யதியை பற்றி இரண்டு விதமான குறிப்புகள் உள்ளன. யதி என்பது சிவபெருமானின் அவதாரம் என்று சிவபுராணம் குறிப்பிடுகிறது. அதே சமயம் ரிக்வேதத்தில் யதிகள் காட்டு மனிதர்கள் என்று கூறப்படுகிறது. இந்த காட்டு மனிதர்கள் ஆரியர்களை தாக்கியதாக பல இடங்களில் குறிப்புகள் உள்ளன. ஆகவே யதி என்று கூறப்படுபவர்கள் ஆரியர்கள் அல்லாத மக்கள் என்று ஊகிக்கலாம். இவர்கள் சிவபெருமானின் அவதாரங்களாக பழங்காலத்தில் கருதப்பட்டிருக்கலாம். பனிமனிதன் தொடரும். பனிமனிதன் அத்தியாயம் 23. இதை விளக்க வேண்டுமானால் திபெத்தில் நாங்கள் செய்யும் ஒரு சடங்கை பற்றி கூற வேண்டும் என்று பிட்சு அதை விளக்கத் தொடங்கினார். திபெத்தில் அடிக்கடி பூகம்பமும் வெள்ளமும் வரும். விவசாயம் முழுக்க அழிந்து போகும். எனவே ஒவ்வொரு முறை அறுவடை முடிந்ததும் நாங்கள் சிறிது தானியத்தை எடுத்து வைப்போம். அதை நன்றாக உலர வைத்து ஒரு தாமிர பாத்திரத்தில் போடுவோம். அதை மூடிவிட்டு விளிம்புகளை ஈயத்தால் உருக்கியடைப்போம். அந்த பாத்திரத்தை மிக உயரமான மலைகளின் உச்சியில் கொண்டு போய் வைத்து விடுவோம். எதற்கு என்று இடைமறித்து கேட்டான் பாண்டியன். இப்போதாவது பெரிய பூகம்பமோ வெள்ளமோ ஏற்பட்டு எங்கள் விவசாயம் முழுக்க அழிந்துவிட்டால் என்ன செய்வது? மீண்டும் விவசாயத்தை தொடங்க விதைகள் வேண்டுமே. அதற்குத்தான் பலமுறை இவ்வாறு விவசாயம் அழிந்திருக்கிறது. உடனே மலை மீது ஏறி அந்த பானையை எடுத்து விதை தானியத்தை எடுப்போம். அதை புதிதாக விதைப்போம். இந்த யதிகளும் அந்த விதைகளை போன்றவர்கள்தான் என்றார் பிட்சு. புரியவில்லை என்று பாண்டியன் சொன்னான். உலகிலே தீமை மிகுதியாகிவிட்டது. என்றாவது உலகமே அழிந்துவிட்டால் என்னாகும்? ஒரு மனிதர் கூட மிஞ்சாமலாகிவிட்டால் என்ன செய்வது? அதற்குதான் புத்தர் இந்த யதிகளை விசேஷமாக பாதுகாத்து வைத்திருக்கிறார். அவ்வாறு உலகம் அழிந்தது என்றால் புத்தர் இவர்களை மீண்டும் மண்ணுக்கு இறக்கி வைப்பார். இவர்கள் பூமி முழுக்க பரவுவார்கள். புதிய மனிதகுலம் இவர்களிடமிருந்து பிறந்து வரும். அந்த மனிதர்களிடம் தீமையே இருக்காது என்றார் பிட்சு. அங்கு போகும் வழியை பற்றி உங்கள் நூல்கள் ஏதாவது கூறப்பட்டுள்ளதா என்றார் டாக்டர். அங்கு யாருமே போகக்கூடாது. அங்கு போனவர்கள் திரும்ப முடியாது. அங்கு போக முதலில் கடல் மீது நடந்து போக வேண்டும். பிறகு நெருப்பின் மீது நடந்து போக வேண்டும். எங்கள் நூல்களில் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்றார் பிட்சு. சரியான கதை என்று பாண்டியன் மனதுக்குள் நினைத்தான். கடல் மீது நடக்க முடியுமா? நெருப்பு மீது தான் நடக்க முடியுமா? இமயமலையில் எப்படி கடல் வரும்? நாங்கள் பனிமனிதனை தேடித்தான் இவ்வளவு தூரம் வந்தோம். கண்டிப்பாக நாங்கள் அங்கு போய்த்தான் ஆக வேண்டும் என்றார் டாக்டர். அது உங்களுடைய விருப்பம். எவருடைய லட்சியத்தையும் பிறர் தடுக்கக்கூடாது. உங்களுக்கு எங்கள் ஆசிகள் பிட்சுக்கள் ஒரே குரலில் கூறினர். பிட்சுக்களிடம் விடைபெற்று மூவரும் கிளம்பினர். பனிவெளியில் நடந்து சென்றபடியே இருந்தார்கள். வெகு தூரம் சென்ற பிறகு அவர்கள் ஒரு மலை விளிம்பை அடைந்தார்கள். அதன் மீது கயிறு கட்டி ஏறினார்கள். மலை விளிம்பில் ஏறி மறுபக்கம் பார்த்ததும்
மூவரும் வியப்புடன் அலறிவிட்டார்கள். மறுபக்கம் ஒரு பெரிய கடல் தெரிந்தது. கடல் என்றான் பாண்டியன். ஆம், கடல்தான். ஆனால் இந்த கடல் உறைந்து போயிருக்கிறது. இது மிகப்பெரிய பனிக்கட்டி பரப்புதான், டாக்டர் சொன்னார். இந்த பனிப்பரப்பை நான் பார்த்தேன். பனிமனிதன் என்னை தூக்கியபடி இந்த பனிப்பாலம் மீது வேகமாக சறுக்கிச் சென்றான், கிம் பரபரப்புடன் சொன்னான். எந்த திசை நோக்கிச் சென்றான், டாக்டர் கேட்டார். அதோ ஒரு மலை இரண்டாக பிளந்து தெரிகிறதே, அதன் அருகே ஒரு இடைவெளி உண்டு. அவன் அதன் வழியாகத்தான் போனான், கிம் கூறினான். அவர்கள் அந்த கடலை நெருங்கினார்கள். இமயமலை உச்சியில் கடல் எப்படி வந்தது? பாண்டியன் ஆச்சரியமடங்காமல் கேட்டான். 30 கோடி வருடம் முன்பு இமயமலை பகுதி கடலுக்குள் தான் இருந்தது. இமயமலையின் மறுபக்கம் உள்ள நிலப்பகுதி யுரேசியா காண்டமாக இருந்தது. இப்போது இந்தியாவாக உள்ள நிலப்பகுதி கோண்ட்வானா என்ற கண்டத்துடன் ஒட்டியிருந்தது. பூமியின் நடுப்பகுதியில் உள்ள லாவா குழம்பு குளிர்ந்த போது பூமி சுருங்கியது. ஆரஞ்சு பழம் உலரும் போது அதன் தோல் சுருங்குமே, அதுபோல பூமியின் மீது உள்ள கண்டங்கள் எல்லாம் அப்போது பிரிந்தன. இந்தியா பிரிந்து வந்து லாரேசியாவில் மோதியது. உடனே பூமி மடங்கி மேலே எழுந்து இமயமலையாக மாறியது. இங்கே இருந்த கடல் நீர் விலகியது. ஆனால் இந்த பகுதியின் 4 பக்கமும் மலைகளாக இருந்தது. எனவே கடல் நீர் வெளியே ஓட முடியவில்லை. ஒரு பெரிய குழியில் நீர் தேங்கி நிற்பது போல இருக்கிறது. அதாவது இது மிஞ்சியிருக்கிற கடல். இதை கடலின் சிறுபகுதி என்று கூறலாம் என்றார் பாண்டியன். ஆமாம், இது மலையாக மேலே எழுந்தபோது குளிர் அதிகரித்தது. எனவே இது அப்படியே உறைந்து பனிப்பாலமாக மாறிவிட்டது, டாக்டர் சொன்னார். அவர்கள் கடலின் அருகே போய் சேர்ந்தார்கள். ரிக்வேதம்தான் இந்தியாவிலேயே மிக பழைய நூல். அதில் இந்தியாவை 50 தீபம் என்று சொல்லியிருக்கிறது. இந்தியா ஒரு தீபகற்பம்தானே, ஏன் தீவு என்று சொல்லியிருக்கிறார்கள், டாக்டர் கேட்டார். பாண்டியன் ஏன் என்றான். புராதன காலகட்டத்தில் இந்தியாவின் வடக்கேயும் கடல் இருந்திருக்கிறது. அதாவது இந்த பகுதியெல்லாம் கடலாக இருந்திருக்கிறது. அதை நமது முன்னோர்கள் அறிந்திருக்கிறார்கள் என்றார் டாக்டர். எப்படி நாம் இந்த கடலை கடந்து போவது? வெகு தூரம் இருக்கிறதே என்றான் பாண்டியன். சறுக்கி போக வேண்டியதுதான். பனிச்சறுக்கு தெரியுமல்லவா, டாக்டர் கேட்டார். எனக்கு பயிற்சி தரப்பட்டிருக்கிறது என்ற பாண்டியன். உனக்கு தெரியுமா என்று கிம்மை பார்த்து கேட்டான். நீங்கள் சொன்னால் போதும், சறுக்கி விடுவேன் என்றான் தன்னம்பிக்கையுடன் கிம். சரி, கிளம்புவோம் என்றார் டாக்டர். மூவரும் கடல் மீது சறுக்க ஆரம்பித்தார்கள். பெட்டி செய்தி. ஒளிவிடும் தாவரம். காளிதாசன் எழுதிய பெரும் காவியம் ரகுவம்சம். அதில் கதல்நாயகன் பெயர் ரகு. ரகுவம்சம் 4வது சர்க்கத்தில் ரகு இந்தியா முழுக்க படையெடுத்து வென்றது பற்றி கூறப்படுகிறது. பாண்டிய நாடு முதல் இமயமலை வரை அவன் வென்றானாம். காமரூபம் என்று அது அசாம் எனப்படுகிறது. முதல் பாரசீகம் வரை அவன் கைப்பற்றினானாம். இந்த சர்க்கத்தில் இந்தியாவில் உள்ள எல்லா பகுதிகளையும் குறித்து காளிதாசன் விரிவாக வர்ணிக்கிறார். பண்டைய இந்தியாவை பற்றி அறிய இது மிகவும் உதவிகரமானது. இந்த சர்க்கத்தில் 70வது ஸ்லோகத்தில் ஒரு தகவல் வருகிறது. ரகு இமயமலைக்கு படையெடுத்து போய் அங்குள்ள மலைவாசி மக்களை வென்றான். அங்கு ஒரு தாவரம் இருந்தது. அது இரவில் விளக்கு போல ஒளிவிட்டதாம். அந்த ஒளியில் ரகுவின் யானைகளின் சங்கிலிகள் மின்னினவாம். அந்த தாவரம் எது? இதுவரை அதை எவரும் கண்டுபிடிக்கப்படவில்லை. ஆனால் காளிதாசன் பிற பகுதிகளை பற்றி கூறிய தகவல்கள் எல்லாம் சரியாக உள்ளன. அப்படியானால் அந்த தாவரம் உண்மையிலேயே இருந்திருக்கக்கூடும். இமயமலையில் அவ்வாறு பல புதிய தாவரங்கள் இருக்கலாம். பனிமனிதன் தொடரும். பனிமனிதன் 24. கடல் மிகச் சமதளமாக இருந்தது. எனவே அவர்கள் மிக வேகமாக சறுக்கினார்கள். கடல் மீது நடக்க வேண்டும் என்று பிட்சு கூறியது உண்மையாகிவிட்டதே என்று பாண்டியன் நினைத்தான். அந்த பனிப்பரப்பின் அடியில் உண்மையான கடல் போலவே இருந்தது. வெள்ளி நிறமான மீன்கள் கூட்டம் கூட்டமாக அப்படியே உறைந்து காணப்பட்டன. வரி வரியாக கோடு போட்ட உடல் கொண்ட கடல் பாம்புகள் காணப்பட்டன. மிகப்பெரிய பாம்பு ஒன்று நீந்துவது போலவே உறைந்திருந்தது. அது போவா பாம்பு. உலகிலேயே பெரிய பாம்பு அதுதான். பாண்டியனை விட 5 மடங்கு நீளமாகவும் அவனது பருமனிலும் இருந்தது. அது மட்டும் உறையாத கடலாக இருந்திருந்தால் இந்நேரத்துக்கு மூவரும் அந்த பெரும் பாம்புக்கு இரையாக இருப்பார்கள். போவா பாம்பு பூமத்திய அருகையின் அருகே உள்ள கடலில்தானே இப்போது காணப்படுகிறது என்றான் பாண்டியன். ஆமாம், ஒரு காலத்தில் இந்த கடலும் அந்த கடல்களுடன் இணைந்திருக்கலாம் என்றார் டாக்டர். இது எத்தனை காலத்துக்கு முன் உயிருடன் இருந்தது? இமயமலை பகுதி மலையாக மேலிருந்து 2 கோடி ஆண்டுகள் ஆகின்றன.
அதன் பிறகும் இந்த கடலில் இது உயிர் வாழ்ந்திருக்கலாம். படிப்படியாக இமயமலையின் உயரம் அதிகமாகி குளிர் அதிகரித்த போது இது செத்திருக்கும். எப்படி பார்த்தாலும் இது 50 லட்சம் வருடங்களுக்கு முந்தைய உயிரினம் டாக்டர் கூறினார். ஏதோ ஒன்று நிகழ்ந்து மொத்த கடலும் ஓரிரு வருடங்களுக்குள் படிப்படியாக உறைந்திருக்க வேண்டும் என்று பாண்டியன் நினைத்தான். கடலுக்குள் அடர்ந்த காடு போல கடல் தாவரங்கள் மண்டி கிடந்தன. அவையும் பனியில் அப்படியே உறைந்து காணப்பட்டன. கடல் தாவரங்கள் இல்லாத பகுதிகளில் பல வகையான மீன்களை தெளிவாக பார்க்க முடிந்தது. சில வட்டமான தலையணை போன்ற மீன்கள், சில பெரிய வால் போன்ற மீன்கள், சில படகு போன்ற பெரிய மீன்கள், இளநீல நிறம், சிவப்பு நிறம், மஞ்சள் நிறம் ஆகிய பல நிறங்களில் அம்மீன்கள் இருந்தன. மிக அழகான ஒரு ஓவியம் போல இருந்தது அந்த பனிப்பாலம். திடீரென்று ஓரிடத்தில் திமிங்கலங்களின் உருவங்கள் தெரிய ஆரம்பித்தன. ஏராளமான திமிங்கலங்கள் வாயை திறந்தபடி பனியில் உறைந்திருந்தன. பாண்டியன் ஆச்சரியத்துடன், டாக்டர், இந்த திமிங்கலங்களுக்கு கால்கள் இருக்கின்றன என்று கூச்சலிட்டான். உண்மைதான், அந்த திமிங்கலத்துக்கு ஓணானின் கால்கள் போன்ற பெரிய கால்கள் இருந்தன. பின்னங்கால்கள் பெரியனவாகவும் முன்னங்கால்கள் சிறியனவாகவும் இருந்தன. திமிங்கலம் உண்மையில் ஒரு விலங்குதான். பாலோட்டி வகையை சார்ந்தது அது. பல கோடி வருடம் முன்பு அது கரையில்தான் வாழ்ந்து வந்தது. அது பள்ளி வகையை சார்ந்தது, அதாவது டைனோசரல்களின் இனம்தான் அதுவும். பிற்பாடு அது கடலில் குடியேறி வாழ ஆரம்பித்தது. ஆனால் இப்போது கூட திமிங்கலம் நீரில் மூச்சுவிட முடியாது. மற்ற மீன்கள் எல்லாம் நீரை விழுங்கி பக்கச்செதில்கள் வழியாக வெளிவிடும். அப்போது அவற்றுக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைத்துவிடும். திமிங்கலம் இப்போதும் நீருக்கு வெளியே வாயை நீட்டி காற்றை இழுத்துதான் மூச்சு விடுகிறது. ஆரம்பத்தில் அதற்கு பெரிய கால்கள் இருந்தன. கடலுக்கு வந்த பிறகு படிப்படியாக கால்களின் தேவை இல்லாமலாயிற்று. எனவே பரிணாம வளர்ச்சியில் கால்கள் மறைந்தன என்றார் டாக்டர். இவற்றுக்கு இன்னமும் கால்கள் மறையவில்லையா என்றான் பாண்டியன். ஆமாம், இவை 1.5 கோடி வருடம் முன்பு வாழ்ந்தவை. இது சிறிய கடல்தானே, எனவே இவை அடிக்கடி கரைக்கு போய் சிறிய விலங்குகளை பிடித்து தின்று வாழ்ந்திருக்கலாம் என்றார் டாக்டர். பாண்டியனுக்கு வியப்பு தாங்க முடியவில்லை. ஒரு திமிங்கலம் கரையேறி வேட்டையாடினால் எப்படி இருக்கும்? கிட்டத்தட்ட முதலைகளைப் போல அவை காணப்பட்டன. அவர்கள் மிக வேகமாக பனியில் சறுக்கியபடி சென்றார்கள். வெகு தூரம் வந்துவிட்டோம் என்று பாண்டியனுக்கு புரிந்தது. கடைசியில் அவர்கள் அந்த நுனிமலை அருகே வந்து சேர்ந்தார்கள். அங்கு கரை தெரிந்தது. அந்த கரைதான் என்றான் கிம். கரையை அவர்கள் நெருங்கினார்கள். அங்கு பலவிதமான பாறைகள் நிரம்பியிருந்தன. கரையை அடைந்ததும் அவர்கள் பனிச்சறுக்கு கட்டைகளை காலில் இருந்து கலற்றினார்கள். வண்டியை இழுத்து நிறுத்தினார்கள். கிம், இதோ இந்த பாறைகள் வழியாக இன்னும் வெகு தூரம் போக வேண்டும் என்றான். முதலில் ஏதாவது சாப்பிடுவோம் என்றார் டாக்டர். அவர்கள் நீரை சூடுபிடித்து உணவருந்து தொடங்கினார்கள். டாக்டர், அங்கே பாருங்கள் என்றான் பாண்டியன். சில மனிதர்கள் கடல் மீது நடந்து செல்வது தெரிந்தது. அவர்கள் சற்று உயரமானவர்களாக இருந்தார்கள். ஆனால் கைகளும் கால்களும் குட்டையாக இருந்தன. அவர்கள் ஆடி ஆடி மெதுவாக நடந்தார்கள். அவர்களை தெளிவாக பார்க்க முடியவில்லை. அவர்கள் பனிமனிதர்கள் அல்ல. பனிமனிதர்கள் இன்னும் உயரமானவர்கள் என்றார் டாக்டர். அப்படியானால் அவர்கள் யார்? பாண்டியன் கேட்டான். வாருங்கள், பார்ப்போம் என்றார் டாக்டர். அவர்கள் எழுந்து அந்த மனிதர்களை நெருங்கினார்கள். பனிப்பாலத்தில் விழுந்த ஒளி கண்களை மிகவும் கூச வைத்ததால் அவர்களை சரியாக பார்க்க முடியவில்லை. நிழல் போல தெரிந்தார்கள். அந்த மனிதர்கள் கடலில் பனிப்பாலத்தை உடைத்து துளையிட்டுக் கொண்டிருந்தார்கள். எதற்கு பனிப்பாலத்தை துளைக்கிறார்கள் என்றான் பாண்டியன். கரையோரம் பனிப்பாலம் மேலும் சற்று மெலிதாக இருக்கும். இங்கு துளை போடுவது எளிது. கடலுக்கடையில் குளிர் அதிகமாக இருக்காது. அங்கு சில சிறிய இன மீன்கள் உயிர் வாழக்கூடும். அவற்றை இவர்கள் பிடிக்கிறார்கள் என்று நினைக்கிறேன் டாக்டர் சொன்னார். பாண்டியன் அவர் சொன்னதை உடனே புரிந்து கொண்டான். அவர்கள் நடந்த பனிப்பாலத்தில் சில சிறிய விரிசல் துளைகள் இருந்தன. அந்த துளைகளினடியில் சிறிய மீன்கள் மூக்குகளை சேர்த்து வைத்தபடி கூட்டமாக அசையாமல் நின்றிருந்தன. அங்கு ஆழத்தில் தண்ணீர் இருப்பது தெரிந்தது. இந்த பனியில் விழக்கூடிய சிறிய விரிசல்கள் வழியாக சிறிதளவு காற்று உள்ளே நீரில் படுகிறது. அதன் மூலம் மிகச்சிறிய அளவு ஆக்சிஜன் நீரில் கலக்கிறது. அந்த ஆக்சிஜனை சுவாசித்து தான் இந்த சிறிய மீன்கள் வாழ்கின்றன என்றார் டாக்டர். அவர்கள் மீன் பிடிப்பவர்களை அணுகினார்கள். பாண்டியன் வியப்புடன், டாக்டர், அவை மனிதர்கள் அல்ல, முதலைகள் என்று கூவினான். அவை முதலைகள்தான். ஆனால் 2 பின்கால்களையும் வாளையும் ஊன்றி நிமிர்ந்து நின்றன அவை. 2 முதலைகள் தங்கள் முன்கால்களால் பனியில் பள்ளம் தோண்டியபடி இருந்தன. ஒரு முதலை அவர்களை பார்த்து உரு நின்று பயங்கரமாக கத்தியது. உடனே மற்ற முதலைகளும் அவர்களை பார்த்தன. அவர்களை நோக்கி பாய்ந்து வந்தன. அவை மனிதர்களைப் போலவே 2 கால்களில் ஓடி வருவதை பாண்டியன் கண்டான். அவர்கள் மூவரும் தலைதெறிக்க ஓட ஆரம்பித்தார்கள்.
ஆனால் முதலைகள் மிகுந்த வேகத்தில் விரைந்தோடி வந்தன. அவை அவர்களை சில கணங்களில் பிடித்துவிடும் என்று பட்டது. வளைந்து வளைந்து ஓடுங்கள், முதலைகள் நேர்கோட்டில்தான் ஓட முடியும். டாக்டர் கத்தியபடியே ஓடினார். மூவரும் வளைந்து வளைந்து ஓடினார்கள். துரத்தி வந்த முதலைகள் தடுமாறின. சில முதலைகள் தடால் என்று பணியில் விழுந்தன. அவர்கள் தப்பியோடி கரையை அடைந்தார்கள். ஆனால் கரையில் இருந்த பாறைகளின் மறைவுகளில் இருந்தெல்லாம் நிறைய முதலைகள் வெளிப்பட்டன. பாறை மீது ஏறி நின்று கைகளை ஆட்டியபடி உர்ரு உர்ரென்று கூவின. அவ்வளவுதான், செத்தோம் என்றார் டாக்டர். அவர்கள் அப்படியே நின்றார்கள். வெடிமருந்து இருந்தால் வெடித்து பார்க்கலாம், ஆனால் அது வண்டியிலேயே இருந்தது. டாக்டர் பதற்றத்துடன் பேசினார். முதலைகள் கைகளை ஆட்டியபடி அவர்களை வட்டமாக சூழ்ந்து கொண்டன. அவற்றின் வாயில் நீளமான பற்கள் அடர்ந்து இருந்தன. திடீரென்று பயங்கரமான பிளிரொலி கேட்டது. 10 யானைகள் சேர்ந்து பிளிறுவது போல இருந்தது. பெட்டி செய்தி. கால்களும் கைகளாகலாம். மனிதர்களின் கால்கள் தொடர்ந்து நடப்பதற்கு மட்டுமே பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. எனவே அதன் நடுப்பகுதி வளைவாக ஆயிற்று. கட்டை விரல் தனித்து விலகி உறுதியானதாக மாறியது. நாம் நன்றாக கால்களை ஊன்றி நடக்கும் விதமாக அது மாறியது. ஆனால் சில பழங்குடியின மக்கள் இன்னமும் கால்களை குரங்குகள் மாதிரியே பயன்படுத்துகிறார்கள். மிக்லூஹா மக்ளா என்ற மானுடவியல் அறிஞர் பப்புவான் என்ற பழங்குடி மக்களை பற்றி ஆராய்ச்சி செய்தார். இவர்கள் ஆப்பிரிக்காவில் வாழ்பவர்கள். பப்புவான் மக்கள் பொருள்களை கால்களால் எடுத்தார்கள். பல்வேறு செயல்களை கால்களால் செய்தார்கள். நீரிலிருந்து கால்களால் மீன் பிடித்தார்கள். வாழைப்பழத்தை கால்களால் தோலிறுத்து சாப்பிட்டார்கள் என்று மிக்லூ குறிப்பிடுகிறார். பழக்கம் மூலம் உடலின் உறுப்புகள் எப்படி வேண்டுமானாலும் மாறும். பனிமனிதன் தொடரும். பனிமனிதன் அத்தியாயம் 25. அந்த ஒளியை கேட்டதும் எல்லா முதலைகளும் பயந்துவிட்டன. கலைந்த சிதறி நாலா பக்கமும் ஓட ஆரம்பித்தன. ஒன்றோடொன்று தடுக்கி விழுந்தன. பயத்தில் ஊளையிட்டன. மீண்டும் அந்த பிளிரொழலை கேட்டது. அதை கேட்டதும் அவர்கள் மூவரும் பயத்தில் நடுங்கினார்கள். முதலைகள் அனைத்தும் விலகி ஓடி மறைந்துவிட்டன. அவர்கள் அந்த ஒளி வந்த திசையையே உற்று பார்த்தார்கள். முதலில் பாறைகள் மீது நிழல் விழுந்தது. மிகப்பெரிய நிழல் அது. ஒரு ராட்சசத்தனின் நிழல் போல அது காணப்பட்டது. பிறகு ஒரு பெரிய பாறையின் மறுபுறத்திலிருந்து பிரம்மாண்டமான குரங்கு எழுந்து வந்தது. அது ஏறத்தாழ 13 அடி உயரம் இருந்தது. அதாவது 2 மனிதர்கள் ஒருவர் மீது ஒருவராக நின்றால் எவ்வளவு உயரம் இருக்குமோ அதைவிடவும் அதிகமாக உயரமாக இருந்தது. அதன் உடல் முழுக்க இளஞ்சாம்பல் நிறமாக மென்மையாக மயிர் அடர்த்தியாக பரவியிருந்தது. அதன் உடம்பு மனித உடம்பு போலவே இருந்தது. ஆனால் கைகள் வேறு மாதிரி இருந்தன. அதன் புறங்கைகளிலும் அடர்த்தியான ரோமம் இருந்தது. அதன் விரல்கள் தடிமனாகவும் குட்டையாகவும் இருந்தன. அதன் கால்கள் நீளம் குறைந்தும் வளைந்தும் இருந்தன. யதி என்றான் கிம். சட்டென்று ஒரு 8 முன்னால் எடுத்து வைத்தான். அப்படியே மண்டியிட்டு அதை தலைகுனிந்து வணங்கினான். பனிமனிதன் என்றார் டாக்டர். பாண்டியனுக்கு வியப்பில் பேச்சே இயலவில்லை. பனிமனிதனின் முகம் குரங்கின் முகம் போல இருக்கவில்லை. அது மயிரடர்ந்த மனிதன் முகம் போலவே இருந்தது. கண்கள் 2 கண்ணாடி கோலங்கள் போல இருந்தன. மிக அழகான விழிகள் அவனுக்கு இருந்தன. 2 நீல நிறமான வைரங்கள் போல அவை ஒளியுடன் காணப்பட்டன. அவனுக்கு உதடுகள் இல்லை. வாய் குரங்கின் வாய்ப்போல் முன்னால் உந்தி இருக்கவில்லை. அதே சமயம் மனிதன் முகம் போல மீசையும் உதடுகளும் தாடியுமாக இருக்கவும் இல்லை. மீசை தாடிக்கு பதிலாக மென்மையான சாம்பல் நிறமான மயிர் அடர்ந்திருந்தது. அதன் நடுவே சிறிய வாய் திறந்திருந்தது. அதற்குள் வெண்மையான சிறிய பற்கள் வரிசையாக காணப்பட்டன. குரங்குகளுக்கும் மற்ற மிருகங்களுக்கும் இருப்பது போல கோரைப்பற்கள் அவனுக்கு இருக்கவில்லை. எனவே முகம் மனித முகம் போலவே இருந்தது. பனிமனிதன் அவர்களை மாறி மாறி பார்த்தான். பிறகு பாறையிலிருந்து கீழே குதித்தான். ஒரு பாறையின் இடுக்கிலிருந்து எதையோ எடுத்தான். அது ஒரு பெரிய காய். அந்த பாறையின் மீது வைத்துவிட்டு அவர்களை பார்த்தான். பனிமனிதன் அந்த காயை சுட்டி காட்டினான். தன் வாயில் கையை வைத்தான். சாப்பிடச் சொல்கிறான் என்று டாக்டருக்கு புரிந்தது. பனிமனிதன் ஏதோ சொன்னான். அந்த குரலை கேட்டதும் அவர்கள் மூவருக்கும் பரவசமாக இருந்தது. அது மனித குரல் போலவோ மிருகங்களின் குரல் போலவோ இல்லை. மிகப்பெரிய ஹார்மோனிய வாத்தியம் ஒன்றை வேகமாக வாசிப்பது போல. அது பாட்டா பேச்சா இசையா என்று ஊகிக்க முடியவில்லை. ஆனால் அது மிக மிக இனிமையாக இருந்தது. பிறகு பனிமனிதன் எம்பி இன்னொரு பாறைக்கு சென்றான். அங்கிருந்து பாறைகள் மீது தாவித்தாவி சென்றான். பிறகு அவன் மறைந்து போனான். பனிமனிதன் நம்மை உபசரிக்கிறான் என்றார் டாக்டர். மூவரும் அந்த காயின் அருகே சென்றார்கள். அது ஒரு பெரிய பூசணிக்காயின் அளவு இருந்தது. டாக்டர் தன் கத்தியால் அதை வெட்டினார். உடனே மிக இனிமையான ஒரு வாசனை எழுந்தது. மாம்பழ வாசனையும் தாமரைப்பூவின் வாசனையும் கலந்தது போன்ற வாசனை அது. இது என்ன பழம் என்றான் பாண்டியன். தெரியவில்லை,
இப்படி ஒரு படத்தை நான் எங்குமே பார்த்ததில்லை, கேள்விப்பட்டதும் இல்லை என்றார் டாக்டர். அது பூசணி வகையைச் சேர்ந்த பழம் என்று பட்டது. ஆனால் உள்ளே பலாப்பழம் போன்ற சுளைகள் இருந்தன. ஒரு சுளையை கிம்மெடுத்தான். சாப்பிடாதே, நம் இதுவரை அறியாத பழம் இது. இது எப்படிப்பட்டது என்று சோதனை செய்த பிறகு சாப்பிடுவோம் என்றார் டாக்டர். எது எனக்கு விசத்தையே தந்தாலும் தயங்காமல் சாப்பிடுவேன் என்றான் கிம். பிறகு அதை சாப்பிட்டான். அவன் முகம் மலர்ந்தது. பாண்டியனும் டாக்டரும் சுளைகளை பேய்த்து சாப்பிட்டார்கள். அவர்கள் அதை போன்ற ஒரு இனிய பழத்தை சாப்பிட்டதே இல்லை. மிகவும் தித்திப்பாக இருந்தது. லேசான புளிப்பு கலந்த தித்திப்பு அது. தேனையும் பலாப்பழ சுளையிலிருந்து ஊறும் சாற்றையும் கலந்தது போல இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு பழம் உலகில் உண்டு என்று யாராவது சொல்லியிருந்தால் நம்பியிருக்க மாட்டார்கள். அத்தனை சுவையாக இருந்தது அது. அந்த சுளைகளை மாறி மாறி சாப்பிட்டார்கள். எத்தனை சாப்பிட்ட போதும் திகட்டவே இல்லை. சாப்பிட்டு முடித்ததும் பாண்டியன், ஆசை தீரவே இல்லை, இந்த தோலையும் தின்றுவிடலாம் என்று தோன்றுகிறது என்றான். இது பழமா இல்லை அமுதமா என்ற சந்தேகம் வருகிறது என்றார் டாக்டர். அந்த பனிமனிதனை பின்தொடர்ந்து போவோம் என்றான் பாண்டியன். அவர்கள் அந்த பாறைகளினோடாக சென்றார்கள். அவர்கள் வேகமாக நடக்க முடிந்தது. பாண்டியன் அந்த பாறைகள் மீது தாவித்தாவி சென்றான். திடீரென்று பாண்டியனுக்கு ஒரு விஷயம் தெரிய வந்தது. எத்தனை வேகமாக குதித்தாலும் அவனுக்கு மூச்சு இறைக்கவில்லை, களைப்பு கொஞ்சம் கூட தெரியவில்லை. டாக்டர், இந்த பழம் உண்மையிலேயே அமுதம்தான், இதை சாப்பிட்ட பிறகு களைப்பே தெரியவில்லை என்றான் பாண்டியன். டாக்டர் ஏதோ சிந்தனையில் ஆழ்ந்தது போல காணப்பட்டார். என்ன டாக்டர் யோசனை என்றான் பாண்டியன். இந்த பழம் எங்கே விளைந்தது? இது மிக மிக இனிமையாக இருக்கிறது. சூரிய ஒளிப்பட்டு பழுக்கும் பழங்கள் தான் எத்தனை இனிமையாக இருக்கும். எப்படி இந்த பழம் வந்தது என்றார் டாக்டர். ஆமாம், அது ஒரு புதிர்தான் என்றான் பாண்டியன். இங்கே எங்கேயோ தாவரங்கள் நிரம்பிய ஒரு நிலப்பகுதி உள்ளது. அங்குதான் இந்த பனிமனிதன் வசிக்கிறான் டாக்டர் சொன்னார். பனிமலையில் எப்படி தாவரம் வளரும் பாண்டியன் கேட்டான். அதைத்தான் நாம் கண்டுபிடிக்க வேண்டும், பார்ப்போம் என்றார் டாக்டர். சரி டாக்டர், இந்த முதலை மனிதர்கள் எப்படி உருவாகிறார்கள் பாண்டியன் கேட்டான். அவர்கள் முதலை மனிதர்கள் அல்ல, முதலைகள்தான். அவை எழுந்து நடந்ததனால் அவை நமக்கு மனிதர்கள் என்று தோன்றியது டாக்டர் சொன்னார். அவை எப்படி எழுந்து நடந்தன பாண்டியன் கேட்டான். எல்லா முதலைகளாலும் எழுந்து நடக்க முடியும். நம்முடைய ஊரிலே சாதாரண முதலை தேவைப்பட்டால் எழுந்து இரண்டு காலில் வேகமாக ஓடும். ஆனால் அவை அதிகமும் நீரில் கிடக்கின்றன. அங்கு நீர் அருகருகே அவற்றுக்கு உணவும் சிக்கிவிடுகிறது. எனவே அவை பெரும்பாலும் இறந்து ஓடும் அவசியம் ஏற்படுவதில்லை. ஆனால் இங்கு கடல் உறைந்து விட்டது. பனி மீது நடந்து போய்த்தான் இவை மீன் பிடிக்க வேண்டும். எனவே படிப்படியாக இவை நடக்க ஆரம்பித்து விட்டன என்றார் டாக்டர். அவர்கள் அந்த பாறை கூட்டத்தை தாண்டினார்கள். மீண்டும் ஒரு மலைச்சரிவு வந்தது. அதில் ஏற ஆரம்பித்தார்கள். அட என்றார் டாக்டர். என்ன டாக்டர் என்றான் பாண்டியன். இந்த பனிமனிதன் எந்த வகை உயிரினம் என்று இப்போது தெரிந்துவிட்டது என்றார் டாக்டர். எந்த வகை உயிரினம் என்றான் பாண்டியன். இதன் முகம் குரங்கு போல இல்லை, ஆனால் உடல் குரங்கு போல இருக்கிறது. இப்படிப்பட்ட குரங்கு மனிதனுக்கு பரிணாம வரலாற்றில் ஒரு பெயர் உண்டு டாக்டர் கூறினார். என்ன பெயர் டாக்டர் என்றான் பாண்டியன். ராமபிதாகஸ் என்றார் டாக்டர். ராமபிதாகஸா என்றான் பாண்டியன். ஆம், ராமனின் வாலில்லா குரங்கு என்று இதற்கு பெயர் என்றார் டாக்டர். பெட்டி செய்தி. ராட்சத குரங்கு மனிதர்கள். கேனிக்ஸ் வால்டு என்ற ஆராய்ச்சியாளர் ஹாங்காங் நகரில் ஒரு மருந்து கடையில் குரங்கு பற்களை வாங்கினார். அவற்றில் மிகப்பெரிய பற்கள் சில இருந்தன. அவை சீனாவின் தெற்கு பகுதியில் வாழ்ந்த மிகப்பெரிய குரங்கு மனிதர்களின் பற்கள். அவற்றுக்கு ஜைஜான்டோ பித்திகேஸ் என்று அவர் பெயரிட்டார். அரக்க குரங்கு என்று பொருள் அதற்கு. இவை இந்தியாவின் வடபகுதியில் வாழ்ந்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது. இவற்றிற்கு மெகாந்திரபே என்றும் பெயருண்டு. மாபெரும் குரங்கு என்று அர்த்தம். இந்த பெரிய குரங்கு மனிதர்களின் சில எலும்புகளும் கிடைத்துள்ளன. பனிமனிதன் தொடரும். எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்களின் பனிமனிதன். அத்தியாயம் 26. ராமனின் குரங்கா, வானரங்களை கூறுகிறீர்கள் என்று பாண்டியன் கேட்டான். ஆமாம், ஏறத்தாழ 1.5 கோடி ஆண்டுக்கு முன்பு இந்தியாவுக்கு வடக்கே சிவாலிக் நதி என்று ஒன்று ஓடியது. அதன் கரையில் நிறைய குரங்கு மனிதர்கள் வாழ்ந்தார்கள் என்றார் டாக்டர். அப்படி ஒரு நதியை நான் கேள்விப்பட்டதே இல்லையே என்றான் பாண்டியன். அந்த நதி கங்கையை விட 10 மடங்கு பெரிய நதி தெரியுமா டாக்டர் கூறினார். எப்படி அதில் அந்தளவுக்கு தண்ணீர் வந்தது என்று பாண்டியன் கேட்டான். இந்திய நிலப்பகுதி அப்போதுதான் லாரேசியா கண்டத்தில் இணைந்திருந்தது. அங்குள்ள நீரெல்லாம் இந்தியாவுக்கு வந்து சிவாலிக் நதியாக மாறி கடலில் கலந்தது. அது சரி என்றான் பாண்டியன். கண்டங்களின் அழுத்தம் காரணமாக பிறகு படிப்படியாக இமயமலை மேலெழுந்தது.
அது ஒரு அணை மாதிரி ஆயிற்று. எனவே லாரேசியாவிலிருந்து தண்ணீர் வரவில்லை. மெல்ல சிவாலிக் நதி வற்றிவிட்டது. அங்குள்ள குரங்கு மனிதர்கள் படிப்படியாக வேறு இடத்துக்கு போனார்கள். இப்போது சிவாலிக் நதியின் கரை எங்கே இருக்கிறது தெரியுமா? டாக்டர் கேட்டார். எங்கே என்றான் பாண்டியன். அந்த கரை அப்படியே உயர்ந்த மலையாக மாறிவிட்டது. அதற்கு இன்று சிவாலிக் மலைத்தொடர் என்று பெயர் என்றார் டாக்டர். நதிக்கரை மலையாக ஆயிற்றா? எப்படி என்றான் பாண்டியன் வியப்புடன். இமயமலை பகுதி இப்போது கூட ஆண்டுக்கு 10 சென்டிமீட்டர் வீதம் உயரமாகிறது. 10 லட்சம் ஆண்டு ஆகும்போது அது இவ்வாறு பல கிலோமீட்டர் உயரம் அதிகமாக இருக்கும். அப்படித்தான் சிவாலிக் நதிக்கரை மலையாக மாறியது என்றார் டாக்டர். இதை யார் கண்டுபிடித்தார்கள் என்றான் பாண்டியன். அமெரிக்காவைச் சேர்ந்த ஜியூ லூயிஸ் என்பவர்தான். அவர் ஒரு நிலவியல் நிபுணர். 1958 இவர் சிவாலிக் மலையின் உச்சியில் போய் தோண்ட ஆரம்பித்தார். எல்லோரும் சிரித்தார்கள். மலை உச்சியில் போய் யாராவது தோண்டி பார்ப்பார்களா என்று கேட்டார்கள். ஆனால் லூயிஸ் அங்கு புராதனமான குரங்கு மனிதனின் எலும்புக்கூட்டை கண்டுபிடித்தார். அப்படியா என்றான் பாண்டியன். இந்தியாவில் குரங்கு மனிதர்கள் வாழ்ந்ததை ஜிஇ லூயிஸ் நிரூபித்தார். அந்த குரங்கு மனிதனுக்கு அவர் ராமபிதாகஸ் என்று பெயர் சூட்டினார். அதற்கு ராமனின் வாலில்லா குரங்கு என்று பொருள் என்றார் டாக்டர். அப்படியானால் ராமாயணத்தில் உள்ள வானரங்கள் எல்லாம் உண்மையாகவே இருந்தவையா என்றான் பாண்டியன். ராமாயணம் எழுதப்பட்டது 1000 ஆண்டு கழித்துதான். அப்போதும் குரங்கு மனிதர்கள் வாழ்ந்தார்களா என்று தெரியவில்லை. ஆனால் குரங்கு மனிதர்களை பற்றிய தகவல்களை மக்கள் கதைகளாக சொல்லி வந்திருக்கலாம். அதை வைத்து வால்மீகி தன் கதையை எழுதியிருக்கலாம் என்றார் டாக்டர். திடீரென்று கிம் நின்றான். டாக்டரிடம், ஒரு விசித்திரமான ஒலி கேட்கிறது என்றான். டாக்டர் உடனே அதை கவனித்தார். ஏதோ விலங்கு உருமுவது போல கேட்டது. என்ன விலங்கு அது என்றான் பாண்டியன். இங்கு விலங்குகள் ஏதும் இல்லை, பனிதான் அப்படி ஒரு ஒலி எழுப்புகிறது என்றார் டாக்டர். கிம் உடனே, பனி உருமினால் மலை நம்மை விழுங்கப் போகிறது என்று அர்த்தம். பசிக்கும் போதுதான் பனிமலை உருமும் என்று அப்பா சொல்வார் என்றான். கிம் கூறுவது உண்மை. பாண்டியன், ஓடுங்கள், அந்த பாறை முனை நோக்கி போவோம். இந்த பனித்தரை பிளந்து சரியப் போகிறது என்றார் டாக்டர். மூவரும் ஓட ஆரம்பித்தார்கள். பனியின் உருமல் ஒளி அதிகரித்தது. பயங்கரமான பிளிரும் ஒளியாக அது மாறியது. இந்த பனிமலையே உடைந்து சரியப் போகிறது என்றார் டாக்டர். பாண்டியன், டாக்டர் கயிற்றை வீசுங்கள் என்றான். டாக்டர் உடனே தன் வண்டியிலிருந்து கொக்கியை ஏவும் குழாயை எடுத்தார். குண்டு போட்டார். சீக்கிரம் என்றான் பாண்டியன். பாண்டியன், நீங்கள் இதை சுடுங்கள். சரியாக அந்த பாறை முனையில் பட வேண்டும். வேறு எங்கு கொக்கு மாட்டினாலும் நாம் தப்ப முடியாது என்றார் டாக்டர். பாண்டியன் குறிப்பார்த்து குழாயை வெடிக்க வைத்தான். அவன் துப்பாக்கியை சுடுவதில் நிபுணன். குறி தவறவில்லை. கொக்கி மாட்டிக்கொண்டது. பிடித்துக் கொள்ளுங்கள் என்று பாண்டியன் கூவினான். அதற்குள் பனிமலை அசைய ஆரம்பித்தது. அவர்கள் நின்ற பனித்தரையும் நடுங்கியது. டாக்டர் வண்டியை கயிற்றில் கட்டினார். அக்கயிற்றின் மீது தன் உடலையும் சேர்த்து கட்டி கொண்டார். பெரும் ஒளியுடன் பனிமலை பிளந்து சரிந்தது. செவியை கிழிக்கும் ஓசை எழுந்தது. 1000 அருவிகள் ஒரே சமயம் கொட்டுவது போல பனிப்பாலங்கள் கீழே சரிந்தன. அவை உடைந்து உடைந்து கொட்டின. அவர்கள் மூவரும் நின்றிருந்த பனிப்பாலமும் இடிந்து சரிந்தன. அவர்கள் அந்த கயிற்றில் தொங்கியபடி ஆடினார்கள். காலுக்கு கீழே மிக மிக ஆழம். அங்குதான் பனியெல்லாம் கொட்டிக்கொண்டிருந்தது. அவர்கள் பயத்தில் கண்களை மூடிக்கொண்டார்கள். அவர்களை சுற்றி பனிப்பாலங்கள் கொட்டியபடியே இருந்தன. வெகு நேரம் கழித்து அவர்கள் கண்களை திறந்தார்கள். அங்கு பனியே இல்லை. தவிட்டு நிறமான பாறை மட்டுமே இருந்தது. அந்த இடமே வேறு போல தோன்றியது. எல்லா பனியும் உடைந்து கீழே போய்விட்டிருந்தது. தப்பித்தோம் என்றான் பாண்டியன். ஏறுவோம் என்றார் டாக்டர். மூவரும் கயிறு வழியாக ஏறி அந்த பாறையின் உச்சியை அடைந்தார்கள். வண்டியையும் இழுத்து எடுத்தார்கள். நல்ல வேலை, இந்த பாறை உறுதியாக இருந்தது. இல்லாவிட்டால் இந்நேரம் நாமும் பாதாளத்தில் விழுந்து பனிக்குள் புதைந்து கிடப்போம் என்றான் பாண்டியன். மலையின் உச்சி நுனியில் உள்ள பனி தொடர்ந்து உருகி வழிந்தபடியே இருக்கும். எனவே அங்குள்ள பனிப்பாலம் கனமில்லாமல் இருக்கும். ஆகவே நமது கொக்கி நேராக உள்பாறையிலேயே இறங்கிவிட்டது. அதனால்தான் தப்பினோம் என்றார் டாக்டர். அவலாஞ்சே என்று சொல்கிறார்களே, அது இதுதானா என்றான் பாண்டியன். அவலாஞ்சே என்ற ஆங்கில வார்த்தைக்கு பனிப்பெயர்வு என்று அர்த்தம். ஆமாம் என்றார் டாக்டர். இது எப்படி ஏற்படுகிறது? குளிர் அதிகரிக்கும் போது பனிப்பாலங்களில் கனம் அதிகரிக்கிறது. உள்ளே உள்ள மென்மையான பனியால் அந்த கனத்தை தாங்க முடிவதில்லை. எனவே அது வெடித்து விடுகிறது என்றார் டாக்டர். பிறகு அவர்கள் மலையேறி நடந்தார்கள். அங்கு இருந்த பனியெல்லாம் பீய்ந்து விழுந்திருந்தது. எனவே சீராக இருந்தது. டாக்டர் குனிந்து சேற்றை ஆராய்ந்தார். என்ன பார்க்கிறீர்கள் டாக்டர் என்று பாண்டியன் கேட்டான். இந்த மண்ணை பார்த்தீர்களா? இது வண்டல் மண் என்றார் டாக்டர். ஆமாம் என்றார் பாண்டியன். இது ஒரு நதியின் கரையாக இருந்திருக்கிறது என்றார் டாக்டர்.
பெட்டி செய்தி. வானரங்கள் எங்கு வாழ்ந்தன? வால்மீகி எழுதிய ராமாயணம்தான் இந்தியாவில் உள்ள கதைகளிலேயே மிகவும் பழமையானது. எனவே இது ஆதி காவியம், முதல் கதைப்பாடல் எனப்படுகிறது. இதில் கிஷ்கிந்தா காண்டத்தில் குரங்கு மனிதர்களான வானரங்கள் பற்றி கூறப்பட்டுள்ளது. இந்த காண்டத்தில் 37வது சர்க்கத்தில் வானரங்கள் எங்கெல்லாம் வசித்தன என்று கூறப்பட்டுள்ளது. தெற்கே மகேந்திரகிரி, விந்தியமலை, வடக்கே இமயமலை, கைலாசமலை, சுவேதமலை, மந்திரமலை ஆகியவற்றில் குரங்கு மனிதர்கள் வாழ்ந்தார்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அஞ்சன நிலத்தில், கரிய நிலத்தில் வசிக்கும் வானரங்கள் நீல நிறமுள்ளவை. மனையோளோ குகைகளில் வசிப்பவை மஞ்சள் நிறமானவை. இமயமலையிலும் கைலாசத்திலும் வசிப்பவை இளம் சிவப்பு நிறமானவை. இமயமலையில் வசிக்கும் குரங்கு மனிதர்கள் மிதமிஞ்சி மது அருந்துபவர்கள். இவ்வாறு வால்மீகி ராமாயணம் குறிப்பிடுகிறது. பனிமனிதன் தொடரும். எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்களின் பனிமனிதன், அத்தியாயம் 27. இமயமலை மீது ஏரிகள் எப்படி உருவாயின என்பதை விளக்கினார் டாக்டர். சிவாலிக் நதி என்பது போய்விட்டதல்லவா? இமயமலை மேலே எழுந்தபோது அந்த நதியின் நீர்மலை மடிப்புகளில் தேங்கியது. அப்படித்தான் இமயமலைகளின் மீது ஏராளமான ஏரிகள் உருவாயின. அவற்றில் மானசரோவர் என்ற ஏரிதான் மிகப்பெரியது என்றார். இது சிவாலிக் நதியின் கரையா என்று ஆச்சரியத்துடன் கேட்டான் பாண்டியன். அவர்கள் சேற்றுப்பரப்பில் நடந்து சென்றார்கள். சில இடங்களில் சேறு முழங்கால் வரை அழுத்தியது. சில இடங்களில் தரையில் சேற்றின் மீது குமிழிகள் எழுந்தன. குமிழிகள் எழும் பகுதி மீது நடக்க வேண்டாம், அங்கு சேறு மிகவும் இலகியிருக்கலாம் என்றார் டாக்டர். அதற்குள் டாக்டரின் கால்கள் சேற்றில் அழுந்த ஆரம்பித்தன. அவர் பயங்கரமாக அலறியபடி உள்ளே போனார். பாண்டியன் கண்ணிமைக்கும் நேரத்தில் தன் கையில் இருந்த கொக்கியை டாக்டரை நோக்கி வீசிவிட்டான். அது டாக்டரின் சட்டை மீது மாட்டிக்கொண்டது. டாக்டர் அதற்குள் கழுத்து வரை சேற்றில் மூழ்கிவிட்டார். பாண்டியனும் கிம்மும் கயிற்றை பிடித்து இழுத்தார்கள். டாக்டர் மேலே வந்தார். நல்ல வேளை, சில கணங்கள் தாமதித்து பாண்டியன் கொக்கியை வீசியிருந்தால் கூட நான் தப்பித்திருக்க முடியாது என்றார் டாக்டர். டாக்டரை மேலே இழுத்த போது குழியில் சேறு கலங்கியது. கீழே உள்ள சேறு மேலே வந்தது. அதில் நிறைய மீன்முட்கள் இருந்தன. சிவாலிக் நதியின் மீன்கள் என்றான் பாண்டியன். அங்கு ஒரு மண்டை ஓடு கிடந்தது. அது ராமபிதாகஸ் குரங்கு மனிதன் வகையை சார்ந்தது என்று டாக்டர் விளக்கினார். ராமபிதாகஸ் இங்கு வாழ்ந்திருக்கிறது. ஆனால் அப்போது இந்த பகுதி மலையாக இருக்கவில்லை. பிறகு அந்த இனம் கூண்டோடு அழிந்திருக்கிறது என்றார். மூவரும் மீண்டும் கிளம்பினார்கள். டாக்டர் தன் உடைகளை பனியை உருவிக்கி கழுவிக்கொண்டார். பிறகு பனிப்பாலத்தின் மீது நடந்து செல்ல ஆரம்பித்தார்கள். அவர்கள் அந்த மலையின மறுபகுதிக்கு வந்தார்கள். அங்கு தரை பனிப்பாலங்களால் மூடப்பட்டிருந்தது. ஒரு இடத்தில் அமர்ந்து இரவு உணவு உண்டார்கள். அங்கேயே கூடாரம் அமைத்து தூங்கிவிட்டார்கள். மறுநாள் எழுந்து மீண்டும் நடந்தார்கள். சிவாலிக் நதியின் நீர் தேங்கி உறைந்த ஓர் ஏரியை அவர்கள் அடைந்தார்கள். ஏரியின் பரப்பு கண்ணாடி மாதிரி உறைந்து காணப்பட்டது. அதன் மீது நடந்து சென்றார்கள். திடீரென்று கிம் ஆ என்று அலறும் ஒலி கேட்டது. அவன் நின்றிருந்த பனித்தரை மெல்லிய கண்ணாடி உடைவது போல உடைந்தது. பாண்டியன் பாய்ந்து கிம்மை பிடித்தான். அதற்குள் அவனுடைய காலடியிலும் பனிப்பாலம் உடைந்தது. மடமடவென்ற சத்தம் எழுந்தது. பனிப்பாலம் விரிசல் விட்டபடியே இருந்தது. அவர்கள் மூவரும் பனிப்பாலத்தின் விரிசல்களுக்குள் விழுந்தார்கள். ஒரு பெரிய பள்ளத்தில் விழுவது போல இருந்தது. நல்ல வேளையாக அவர்கள் விழுந்த இடத்தில் மென்மையான பனிதான் இருந்தது. அதில் விழுந்ததினால் அவர்களுக்கு அடிபடவில்லை. அவர்கள் மீது அவர்கள் நின்றிருந்த பனிப்பாலத்தின் துண்டுகள் கொட்டின. அப்பனிப்பாலங்கள் கூர்மையாக இருந்தன. அவை பட்டதனால் கிம்மின் காது சற்று கிழிந்துவிட்டது. இரத்தம் வழிந்தது. மூவரும் எழுந்து நின்றார்கள். அங்கு இடுப்பு வரை புதையும் அளவு மென்மையான பனி இருந்தது. இங்கிருந்து எப்படி வெளியேறுவது? மிக ஆழத்தில் அல்லவா விழுந்திருக்கிறோம் என்றான் பாண்டியன். இது ஒரு குகை. பனிமலையில் இப்படிப்பட்ட பனிக்குகைகள் உண்டு என்றார் டாக்டர். நல்ல வேளையாக நமது வண்டியும் நம்முடன் சேர்ந்து விழுந்து விட்டது. நமது கொக்கி வீசும் கருவியை எடுத்து கொக்கியை வீசுவோம் என்றான் பாண்டியன். பிரயோசனமில்லை, மேலே பாறை இல்லை, பனிப்பாலம்தான் உள்ளது. கொக்கியை வீசினால் அப்பனிப்பாலமும் உடைந்து வந்துவிடும் என்றார் டாக்டர். அப்படியானால் என்ன செய்வது? குழியின் விளிம்பு மிக மிக உயரத்தில் இருக்கிறதே என்றான் பாண்டியன். பார்ப்போம், இது வெறும் குழியல்ல, இது ஒரு குகை. குகைக்கு கண்டிப்பாக இன்னொரு திறப்பு இருக்கும் என்றார் டாக்டர். டாக்டர் தரையை சுட்டி காட்டினார். ஒரு ஆறு பனியில் உறைந்து விட்டது போல் இருந்தது. அந்த பனியாறு கிழக்கு திசை நோக்கி போவது போல் காணப்பட்டது. இதற்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது, அங்கு ஒரு திறப்பு இருக்கிறது, அதன் வழியாக இந்த ஆறு வெளியே போகிறது என்றான் பாண்டியன். அவனுக்கு மிகவும் உற்சாகமாக இருந்தது. ஆம், வாருங்கள், இந்த ஆறு போகும் திசையிலேயே போவோம் என்றார் டாக்டர். அவர்கள் வண்டியை தள்ளியபடி நடந்தார்கள். ஒரு ஆறு மீது நடந்து போவது போலவே இருந்தது. என்ன நடந்தது என்று இப்போது புரிகிறது என்றார் டாக்டர்.
இது மண்ணுக்கடியில் உள்ள பெரிய குகை. மண்ணின் ஆழத்திலிருந்து லாவா பொங்கி வந்து உறைவதனால் பாறைகள் உருவாகின்றன. லாவாவில் பல வகையான பொருட்கள் உண்டு. மென்மையான பொருள்கள் காலப்போக்கில் கரைந்து போகின்றன. அவை இருந்த இடம் பெரிய குகை போல ஆகிவிடுகிறது. இதை பிலிம் என்று சொல்வார்கள் என விளக்கினார் டாக்டர். இந்த ஆறு எப்படி வந்தது என்றான் பாண்டியன். நாம் நின்றிருந்தோமே, அந்த பகுதி ஒரு பெரிய ஏரி. ஏரியின் அடியில் இந்த பிலிம் உருவாகியது. உடனே நீரதன் வழியாக ஓடி வேறெங்கோ போக ஆரம்பித்து விடுகிறது. அதுதான் இந்த ஆறு என்றார் டாக்டர். அப்போது உய் உய் என்று ஒலி கேட்டது. யாரோ மிக பலமாக விசிலடிப்பது போல கேட்டது. என்ன ஒலி என்றான் பாண்டியன். இந்த பிலிம் வளைந்து செல்கிறது. இதன் வழியாக காற்று வீசும்போது இவ்வாறு ஒலி கேட்கிறது என்றார் டாக்டர். அவர்கள் பிலிம் குகைக்குள் நகர்ந்தார்கள். அக்குகை மிகப்பெரியதாக இருந்தது. தரையில் உறைந்த பனியாறு வெண்ணிறமாக இருந்தது. மற்றபடி ஒரே இருட்டுதான் தெரிந்தது. இங்கு வேறு யாரோ பேசும் ஒலி கேட்கிறதே என்றான் பாண்டியன். அவர்கள் கூர்ந்து கேட்டார்கள். யாரோ பேசுவது போல கேட்டது. யாரும் பேசவில்லை. அது தொலைவில் பனித்துளிகள் உருகி சொட்டும் ஒளிதான் என்றார் டாக்டர். பிறகு அந்த ஒளி மழை பொழிவது போல கேட்க ஆரம்பித்தது. சற்று நேரம் கழித்ததும் பனித்துளிகள் விழும் ஒளி தபாலா இசை மாதிரி கேட்டது. காற்றின் ஒளி புல்லாங்குழல் மாறி மாறியது. ராட்சதர்களின் இசை நிகழ்ச்சி இப்படித்தான் இருக்கும் என்றான் பாண்டியன். குகை மேலும் இருட்டாக மாறியது. இருட்டு அதிகமாகிவிட்டது, விளக்கை எடுங்கள் என்றார் டாக்டர். கிம் விளக்கை எடுத்தான். விளக்கை அடித்ததும் குகையில் ஒளி பரவியது. அப்போது ஒரு அற்புத காட்சி தெரிய ஆரம்பித்தது. பெட்டி செய்தி. பிரம்மாவின் மனம். இமயமலையின் உச்சியில் இருக்கும் ஓர் ஏரிக்கு மனசரோவர் என்று பெயர். தமிழில் இதை மனத்தடாகம் என்று மொழிபெயர்க்கலாம். இது மிக மிக சுத்தமான நீராலானது. எனவே இதை பிரம்மாவின் மனம் என்று புராணம் குறிப்பிடுகிறது. மகாபாரதத்தில் பல இடங்களில் இந்த ஏரி பற்றி குறிப்பிடப்படுகிறது. பரசுராமன், வசிஷ்டர் முதலியவர்கள் இங்கு தவம் செய்ததாக அதில் கூறப்பட்டுள்ளது. அர்ஜுனன் இங்கு சென்றதாகவும் கூறப்படுகிறது. மானசரோவருக்கு புனித யாத்திரை செல்வது மிகவும் சிரமம். விசேஷ அனுமதி பெற்று நெடுந்தோறும் மலையேறி இங்கு சென்று சேர வேண்டும். ஆயினும் ஆண்டுதோறும் பலர் இங்கு செல்கிறார்கள். இந்த ஏரியில் நீராடுவது பாவங்களை அகற்றும் என்பது நம்பிக்கை. பனிமனிதன் தொடரும். எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்களின் வெண்முரசு, அத்தியாயம் 28. டாக்டரின் மின்விளக்கிலிருந்து வந்த ஒளி குகைக்குள் பரவியது. பனிப்பாலங்கள் கண்ணாடி தகடுகள் மாதிரி அந்த ஒளியை எதிரொலித்தன. ஒளி பரவி பரவி எங்கும் நிறைந்தது. அந்த குகையின் மேற்பகுதியை பார்த்த பாண்டியன் வியந்து நின்று விட்டான். கூரையிலிருந்து வெண்ணிறமான விழுதுகள் போல பனி தொங்கி நின்றது. கண்ணாடியாலான அலங்காரம் போல அது காணப்பட்டது. சில பனித்துளிகள் விழுதுகள் பெரிய வாள்களை தொங்கவிட்டது போல இருந்தன. சில பனி விழுதுகள் பெரிய தூண்கள் போல இருந்தன. அவையெல்லாம் ஒளிப்பட்டு தகதகவென ஜொலித்தன. அந்த பனி விழுதுகளில் இளநீல நிறம் உடையவை காணப்பட்டன. சிவப்பு நிற மஞ்சள் நிற விழுதுகளும் இருந்தன. கண்ணாடியில் அலங்காரம் செய்யும் நிபுணர்கள் செய்த அலங்காரக்கூரை போல இருந்தது அது. எத்தனை அழகு! இதை பார்த்து கொண்டு இங்கேயே இருந்துவிடலாம் போல இருக்கிறது. இதை போன்ற ஒரு கூரையை மனிதனால் அமைத்துவிட முடியுமா? அதற்கு எத்தனை ஆயிரம் பேர் எத்தனை ஆண்டு உழைக்க வேண்டியிருக்கும் என்றான் பாண்டியன். இயற்கையில் கண்ணுக்கு தெரியாத சிற்பிகள் கோடி கோடியாக உள்ளனர். அவர்களின் திறமையுடன் ஒப்பிட்டால் மனித சிற்பிகள் வெறும் தூசு என்றார் டாக்டர். மண்ணிலிருந்து ஊறி வரும் நீர் குளிரில் உறைந்து அந்த பனி விழுதுதான் உருவாயின என்று பாண்டியனுக்கு புரிந்தது. ஆனால் அந்த பலவிதமான நிறங்கள் எப்படி வந்தன? அதை டாக்டரிடம் கேட்டான். இமயமலை பகுதி மண் இருகாத சேறு போன்றது. எனவே இங்கு ஊறும் நீர் கலங்கிதான் இருக்கும். மண்ணின் தாதுக்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நிறம். இரும்புத்தாது கலந்த மண்ணிலிருந்து செந்நிறம் ஏற்படுகிறது டாக்டர் விளக்கினார். அந்த அற்புதமான குகை வழியாக அவர்கள் நடந்தார்கள். அது கனவு போல இருந்தது. அவர்கள் பிரமித்து போயிருந்தார்கள். அந்த குகைக்குள் அமைதி நிரம்பியிருந்தது. ஆழமான ஞானம் உடையவர்களின் உள்ளமும் அதை போன்றதுதான். அங்கு அற்புதங்கள் நிரம்பியிருக்கும். அந்த அற்புதங்கள் மௌனத்தில் மறைந்திருக்கும். அவை அவற்றை தேடிச் செல்பவர்களுக்கு மட்டுமே காண கிடைக்கக்கூடியவை. அவர்களிடம் உள்ள கைவிளக்கால் மட்டுமே அந்த அற்புதமான பேரழகை காண முடியும். அங்கு ஆர்வமும் பணிவுமே நமக்கு கைவிளக்காக இருக்க முடியும். அந்த குகை மெல்லச் சிறிதாகியது. அதன் மறுநுனியில் ஒளி தெரிய ஆரம்பித்தது. வெளியே வந்ததும் பாண்டியன் முதலில் மலையுச்சிகளைத்தான் பார்த்தான். தன் மனமும் அம்மலைகளைப் போல உயர்ந்து விட்டது என்று அவனுக்கு பட்டது. மண்ணும் இமயமலை எங்கள் மலையே, மாநிலமேது இதுபோல பெரிதில்லையே என்று பாண்டியன் பாடினான். என்ன பாட்டது என்றார் டாக்டர். இதுவும் பாரதியார் பாடல்தான் என்றான் பாண்டியன். பனியில் அவர்கள் நடந்தார்கள்.
பாண்டியன் மனம் உற்சாகமாக இருந்தது. பனியுகத்தில் இந்த பகுதியில் பெரிய ஆறு ஒன்று ஓடியிருக்கிறது. அநேகமாக அது சிவாலிக் நதியின் கிளையாக இருக்கலாம் என்றார் டாக்டர். பனியுகமா என்றான் பாண்டியன். ஆமாம், நிலவியலறிஞர்கள் இதுவரையில் பூமியில் பலமுறை பனியுகம் வந்திருக்கிறது என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள் என்றார் டாக்டர். பனியுகத்தில் என்ன நடக்கும் என்றான் பாண்டியன். இப்போது கனமான பனிப்பாலங்கள் துருவப்பகுதியில்தான் உள்ளன. இவ்வாறு பனிமூடியிருக்கும் பகுதி வெறும் 10%. ஏதாவது காரணத்தால் பூமியின் வெப்பநிலை குறைந்தால் அந்த பனிப்பரப்பு அதிகமாகும். 30% நிலப்பரப்பு வரை அப்போது உறைபனியால் மூடப்படும். அதற்குதான் பனியுகம் என்று பெயர் டாக்டர் விளக்கினார். பூமியின் வெப்பநிலை எப்படி குறைகிறது என்று பாண்டியன் கேட்பதை நிறுத்தவில்லை. சூரிய ஒளியால் தான் பூமியின் மேற்பரப்பு சூடாக இருக்கிறது. சூரிய ஒளி குறைந்தால் வெப்பநிலையும் குறையும். சூரிய ஒளி குறைய பல காரணங்கள் இருக்கலாம். முன்பு ஒரு முறை பெரிய வால் நட்சத்திரம் ஒன்று வானத்தில் உடைந்தது. அது தூள் தூளாக சிதறியது. அந்த தூளில் வானத்தில் பெரிய திரை மாதிரி பரவியது. எனவே பூமியில் போதிய அளவு வெயில் படவில்லை. அப்போது ஒரு நாளில் சில மணி நேரம் மட்டும்தான் லேசான வெயில் இருக்கும். அதனால்தான் அப்போது பனியுகம் ஏற்பட்டது என்றார் டாக்டர். கடைசியாக பனியுகம் எப்போது வந்தது? 15,000 ஆண்டு முன்பு. அப்போது பூமியிலிருந்த பல உயிரினங்கள் குளிரில் அணிந்தன. குளிருக்கு ஏற்ப தங்கள் உடலை மாற்றிக்கொண்டவை மட்டுமே உயிர் பிழைத்தன. இந்த பனிமனிதன் கூட அவ்வாறு ஏதோ ஒரு பனியுகத்தில் உருவானவன்தான் என்று தோன்றுகிறது டாக்டர் கூறினார். எப்படி என்றான் பாண்டியன். 500,000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பனியுகம் வந்தபோது ராமபிதாகஸ் குரங்கு மனிதர்கள் குளிர் தாங்காமல் அழிந்திருக்கலாம். சில குரங்கு மனிதர்கள் தீயின் உபயோகத்தை கண்டுபிடித்திருக்கலாம். அவர்கள் மட்டும் தப்பி பிழைத்திருக்கிறார்கள். படிப்படியாக அவர்கள் மனிதர்களாக மாறினார்கள். வேறு சில ராமபிதாகஸ்கள் இங்கு பனிமலைக்கு மேலே படிப்படியாக எப்படியோ தப்பி பிழைத்திருக்கிறார்கள் என்றார் டாக்டர். அதாவது இந்தியாவில் உள்ள மனிதர்கள் எல்லோருமே ராமபிதாகஸ் குரங்கின் வம்சம்தான். நாம் ஒரு கிளை, பனிமனிதன் வேறு ஒரு கிளை இல்லையா பாண்டியன் கேட்டான். ஆமாம், பனிமலை மீது இருந்த ராமபிதாகஸ்கள் கடும் குளிருக்கு ஏற்ப தங்களை மாற்றிக்கொண்டன. கடும் குளிரில் வாழ்வதற்காக அவை பெரிய விலங்குகளாக மாறின. அவற்றின் உடம்பு முழுக்க முடிமுளைத்தது. அவை படிப்படியாக பனிமனிதனாக மாறின டாக்டர் விளக்கினார். அவை அங்கு எப்படி தப்பி பிழைத்தன? அதுதான் மர்மமாக இருக்கிறது. அவை தங்குமிடத்தில் குளிரிலிருந்து தப்ப ஏதாவது ஒரு வசதி இருக்க வேண்டும். என்ன வசதி என்றான் பாண்டியன். அது அங்கு போய் பார்த்தால்தான் தெரியும் டாக்டர் கூறினார். மறுநாள் அவர்கள் ஒரு மலை விளம்பை அடைந்தார்கள். அங்கு நின்று பார்த்தபோது ஒரு விசித்திரமான காட்சி தெரிந்தது. அது நெருப்பாலான நதி. பெட்டி செய்தி. முகத்தில் ஒரு ஆண்டனா. மிருகங்களுக்குள்ள ஒரு முக்கியமான உணர்வு உறுப்பு மனிதனுக்கு இல்லை. அது என்ன? மிருகங்களின் மூக்குக்கு கீழே நீண்ட மயிர்கள் சில உண்டு. இவை உணர்மயிர்கள். இலை மிருகங்களின் முகத்தை பாதுகாக்கின்றன. மிக மெல்லியவை. முகத்தில் ஒரு சிறுபூச்சி வந்து அமரப்போனால் கூட இவற்றில் பட்டுவிடும். உடனே மிருகத்துக்கு அது தெரிந்துவிடும். மனிதனுக்கு மட்டும் ஏன் இவை இல்லை? மனித முகத்தில் மிருகங்களின் முகம் போல மயிர் அடர்ந்து இருக்கவில்லை. மனிதர்களின் முகத்தின் சர்மம் மிக மிக மென்மையானது. அதில் ஒரு தூசுப்பட்டால் கூட நமக்கு தெரிந்துவிடும். ஆகவே உணர்மயிரின் அவசியம் நமக்கு இல்லை. எனவே படிப்படியாக அது இல்லாமலாயிற்று. பனிமனிதன் தொடரும். எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்களின் பனிமனிதன் 29. தொடுவானம் வரை பனிப்பரப்பு விரிந்து கிடந்தது. அதில் தீயாலான ஆறு ஓடி வந்தது. டாக்டர், விசித்திரமான ஆறு என்றார். உடனே பாண்டியனுக்கு ஞாபகம் வந்தது. டாக்டர், இது அந்த பிட்சு கூறியதுதான். இது நெருப்பாலான ஆறு என்றான். யதிக்கல் வாழும் தர்மஸ்தலத்தை சுற்றி புத்தர் கட்டிய நெருப்பு வேலியுள்ளது என்று அந்த பிட்சு கூறினாரே என்றான் கிம். அது லாவா என்று நினைக்கிறேன். பூமி வெடித்து லாவா உருகி குதிப்பதுதான் நெருப்பாலான ஆறாக தெரிகிறது என்றான் பாண்டியன். டாக்டர் அந்த வரைபடத்தின் பகுதியை எடுத்து கூர்ந்து பார்த்தார். அவர் முகம் வியப்பை காட்டியது. என்ன டாக்டர் என்றான் பாண்டியன். இது இந்த நெருப்பாலானாறு உண்மையிலேயே இந்திய நிலப்பகுதிக்கும் லாரேசியா கண்டத்துக்கும் நடுவே உள்ள இடைவெளி என்றார் டாக்டர். வரைபடத்தை காட்டினார். அதில் அந்த எல்லை அடையாளப்படுத்தப்பட்டிருந்தது. ஆச்சரியம்தான் என்றான் பாண்டியன். இந்த இரு பெரும் நிலப்பகுதிகளும் முட்டிக்கொண்ட இடம் இது. ஒரு பெரிய நிலப்பிளவு என்றார் டாக்டர். அவர்கள் கயிறு கட்டி செங்குத்தாக பாறையில் இறங்கினார்கள். அந்த நெருப்பாறு நோக்கி நடந்தார்கள். இந்த நெருப்பாற்றில் நாம் நடக்கலாம் என்றார் டாக்டர். எப்படி என்றான் பாண்டியன். அங்கே பாருங்கள், அந்த நெருப்பாற்றின் கரையில் பனி உருகவே இல்லை டாக்டர் சுட்டிக்காட்டினார். அவர்கள் அந்த நதியை நெருங்கினார்கள். அந்த நதி ஒரு பெரிய தீக்குண்டம் போல சிவப்பாக ஒளிவிட்டது. ஆனால் அதை நெருங்க நெருங்க அதற்கு வெப்பமே இல்லை என்பது தெரிந்தது. டாக்டர் குனிந்து பார்த்தார்.
ஆச்சரியம் என்றாள். என்ன என்றான் பாண்டியன். இது செவ்வைரம் என்று டாக்டர் சொன்னார். வைரமா? பாண்டியன் கூவிவிட்டான். உண்மை, இது வைரக்கற்படுகை என்றார் டாக்டர். பாண்டியன் கதிகலங்கி விட்டான். மலைமலையாக வைரம், இந்த வைரம் எப்படி உருவாயிற்று டாக்டர் என்றான் பாண்டியன். இப்பகுதியில் அடர்ந்த காடு இருந்திருக்கிறது, அதன் மீது இந்திய நிலப்பகுதி வந்து மோதியது, படிப்படியாக இறுகியது. பல நூறு கிலோமீட்டர் அகலம் உள்ள காடு நெருங்கி இறுகி சிறிய ஆறளவுக்கு ஆயிற்று. பூமிக்கு அடியில் உள்ள வெப்பமும் அழுத்தமும் தானே கரியை வைரமாக மாற்றுகின்றன. இந்த காடு இந்த பிளவில் சிக்கி கரியாகியது. இரண்டு பெரிய நிலப்பகுதிகளின் அழுத்தத்தில் படிப்படியாக அது வைரமாக ஆயிற்று என்றார் டாக்டர். பாண்டியன் கண்களை திருப்பி திருப்பி பார்த்தான். வைரப்பரப்பு அப்படியே விரிந்து கிடந்தது. சிவப்பு நிறமான ஒளி தகதகவென்று எழுந்தது. எவ்வளவு வைரம், மலைமலையாக வைரம் என்றான் பாண்டியன். இவ்வளவு வைரம் இருப்பது உலகத்துக்கு தெரிந்தால் அவ்வளவுதான் என்றார் டாக்டர். உலகில் உள்ள எல்லோருமே பணக்காரர் ஆகிடுவார்கள் இல்லையா டாக்டர் என்றான் பாண்டியன். அதுதான் இல்லை, வைரம் மண்ணுக்கடியில் கிடைக்கிறது. மிக மிக ஆழமாக தோண்டினால்தான் கிடைக்கும். அதுவும் மிக குறைவாகவே கிடைக்கும். அபூர்வமாக மட்டும் கிடைப்பதனால்தான் அதற்கு அதிகமான விலை உள்ளது. மலைமலையாக வைரம் கிடைத்தால் பிறகு அதற்கு மதிப்பே இருக்காது. நம் வீடு கட்டுவதற்கூட வைரத்தையே பயன்படுத்த ஆரம்பித்து விடுவோம் என்றார் டாக்டர். இங்கிருந்து சிறிது சிறிதாக வைரத்தை எடுத்து சென்று விட்டால் பெரும் கோடீஸ்வரராகலாம் என்றான் பாண்டியன். அத்தகைய ஆசையை அடக்கிக் கொண்டால்தான் நாம் பனிமனிதனை காண முடியும் என்றார் டாக்டர். அவர்கள் மூவரும் வைரத்தின் மீது ஏறினார்கள். பண்டிகையில் தீமிதிப்பது போல அது பாண்டியனுக்கு தென்பட்டது. அந்த சிவந்த ஒளியில் தன் உடம்பே தீப்பற்றி எறிவது போல தெரிந்தது பாண்டியனுக்கு. தீயும் வைரமும் ஒன்றுதான் என்று பாண்டியன் நினைத்தான். தீ என்று எதுவும் இல்லை. ஒவ்வொரு பொருளுக்கு உள்ளேயும் ஒளியும் வெப்பமும் இருக்கிறது. அவை வெளிவரும் போதுதான் தீ உருவாகிறது. விறகிலிருந்து தீ வெளிவருகிறது, எண்ணெயிலிருந்து தீ வெளிவருகிறது, கற்களை உரசினால் தீ வெளிவருகிறது. காய்ச்சிய உலோகங்கள் தீயாக மாறிவிடுகின்றன. சூரியனில் தீ உள்ளது, நட்சத்திரங்களில் தீ உள்ளது, மண்ணுக்கடியில் கூட தீ கொதித்தபடி உள்ளது. எங்கும் தீதான் நிரம்பியுள்ளது. தீயே ஒளி, தீயே சக்தி. எனவேதான் நம் மூதாதையர் தீயை வெளிப்பட்டார்கள், தீயே கடவுள் என்றார்கள். மனிதனுக்குள் தீ இல்லையா? மனிதனின் எண்ணங்களில் தீ இல்லையா? என்னுள்ளிருந்து தீ பொங்கி எழ வேண்டும். என் உடல் ஒளியாக மாற வேண்டும். என் நினைப்புகள் எல்லாம் சுடராக மாற வேண்டும். பாண்டியன் தன் உடலும் மனமும் தீயாக மாறி எரிவது போல எண்ணினான். தீயில் எல்லா விதமான குப்பைகளும் எரிந்து சாம்பலாகி விடுகின்றன. அதே போல தன் மனதில் உள்ள தீய எண்ணங்களை எல்லாம் எரித்து சாம்பலாகிவிட்டன என்று பாண்டியன் நினைத்தான். மூவரும் மறுபக்கம் சென்று சேர்ந்தனர். அப்போது தன் மனமும் உடம்பும் பரிசுத்தமாக ஆகிவிட்டன என்று பாண்டியனுக்கு தோன்றியது. டாக்டர், அந்த பிட்சுக்கள் கூறியது எல்லாம் சரியாகி வருகின்றன. அவர்கள் கடல் மீது நடக்க வேண்டும் என்றார்கள், பிறகு நெருப்பில் நீந்த வேண்டும் என்றார்கள். இரண்டுமே உண்மையில் நடந்துவிட்டன பார்த்தீர்களா என்றான் பாண்டியன். அப்படியானால் அந்த பிட்சுக்கள் சொன்ன விவரங்களும் சரியாகவே இருக்கும். அவர்களில் பலர் இங்கு வந்திருக்கிறார்கள் என்று தெரிகிறது. இந்த பகுதியை பற்றி அவர்கள் நன்றாக அறிந்திருக்கிறார்கள் என்றாள் டாக்டர். அவர்கள் பனிப்பாறை வழியாக ஏறினார்கள். பிறகு அப்பனிப்பாறை கீழே இறங்கியது, சற்று கழிந்தது மேலே ஏறியது. கடைசியாக அவர்கள் ஒரு பெரிய மலையின் விளிம்பை சென்றடைந்தார்கள். அங்கு தெரிந்த காட்சி மிக மிக அற்புதமானதாக இருந்தது. நான்கு பக்கமும் வெண்பனி படர்ந்த மிகப்பெரிய மலைகள் இருந்தன. அவை நல்ல வட்ட வடிவில் காணப்பட்டன. அவற்றின் நடுவே உள்ள பள்ளத்தாக்கில் ஒரு அடர்ந்த காடு இருந்தது. அங்கு பறவைகள் எழுப்பும் ஒலி கேட்டது. காடு எப்படி இங்கு வந்தது? இமயமலை உச்சியின் கடும் குளிர்பகுதிகளில் காடு வளர்வதா? நம்பவே முடியவில்லை என்றான் பாண்டியன். எல்லாவற்றுக்கும் காரணம் இருக்கும் என்றார் டாக்டர். தன் தொலைநோக்கியால் அந்த மலைகளை கூர்ந்து பார்த்தார். டாக்டர், ஒரு விஷயம் கவனித்தீர்களா? இந்த மலைகளுக்கு நடுவே மட்டும் நல்ல வெயில் அடிக்கிறது என்றான் பாண்டியன். டாக்டர் புன்னகையுடன், ஆம் கவனித்தேன். அப்படி வெயில் அடிப்பதனால்தான் அங்கு காடுகள் வளர்ந்துள்ளன என்றார். இப்படி அங்கு மட்டும் அத்தகைய வெயில் அடிக்க முடியும் என்றான் பாண்டியன். இந்த மலைகளை கூர்ந்து பாருங்கள் என்றார் டாக்டர். பாண்டியன் தன் தொலைநோக்கியால் மலைகளை கூர்ந்து பார்த்தான். என்ன தெரிகிறது என்றார் டாக்டர். இந்த மலைகளில் ஒரு வித்தியாசம் இருக்கிறது டாக்டர் என்றான் பாண்டியன். என்ன வித்தியாசம்? இந்த மலைகளின் சரிவு குழிவாக இருக்கின்றன. ஒரு பெரிய கிண்ணத்தின் உட்பக்கம் போல இவை உள்ளன என்றான் பாண்டியன். ஆமாம், அந்த குளிர்ந்த மலைச்சரிவில் வெண்பனி மூடியிருக்கிறது. ஆகவே மலைச்சரிவுகள் பிரம்மாண்டமான குளியாடிகள் போல ஆகிவிட்டன என்றார் டாக்டர். புரிகிறது டாக்டர். அந்த குளியாடிகளில் படும் சூரிய ஒளியெல்லாம் குவிந்து இந்த பள்ளத்தாக்கில் விழுகிறது. எனவேதான் இங்கு வெயில் அதிகமாக அடிக்கிறது என்றான் பாண்டியன். இமயமலையின் உச்சியில் ஒரு வெப்பமண்டல காடு உருவாகியிருக்கிறது.
இயற்கையின் விளையாட்டுதான் இது என்றார் டாக்டர். பெட்டி செய்தி. பவளம் எவ்வாறு மதிப்பு இழந்தது? நவமணிகள் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதில் ஒன்று வைரம், இன்னொன்று பவளம். அப்பவளம் பண்டை காலத்தில் கடற்கரை மணலில் மிக அபூர்வமாக கிடைக்கும். சிவப்பாகவோ மஞ்சளாகவோ இருக்கும். அதை நகைகளில் பதித்து அணிவார்கள். வைரம் போலவே அதுவும் மிக விலை மதிப்புள்ள ஒன்றாக இருந்தது. பிற்பாடு விஞ்ஞானம் வளர்ந்தது. கடலுக்கடியில் மூழ்கி ஆராய்ச்சி செய்யும் வசதிகள் வந்தன. அப்போதுதான் பவளம் என்றால் என்ன என்று தெரிந்தது. பவளம் உண்மையில் ஒரு பூச்சியின் ஓடு. அந்த பூச்சிகள் கோடி கோடியாக கடலில் வாழ்கின்றன. பழங்காலத்தில் பனியுகம் ஒன்று வந்தது. எனவே கடல் குளிர்ந்து போனது. உடனே பவளப்பூச்சிகள் கூட்டம் கூட்டமாக வெப்பமான பகுதி நோக்கி நகர்ந்தன. பூமத்திய ரேகையை ஒட்டிய பகுதிகள் தானே வெயில் அதிகமாக உள்ளடங்கள். அவை அப்பகுதிகளுக்கு வந்தன. அங்கு மலைமலையாக கடலுக்கடியில் குவிந்தன. பிற்பாடு அது பெரிய பாறைகளாக ஆயிற்று. அந்த பாறைகளுக்கு பவளப்பாறைகள் என்று பெயர். பிறகு அந்த பாறைகளின் மீது மண் படிந்தது. அதன் மீது தாவரங்கள் முளைத்தன. அவை தீவுகளாக ஆகின. அவற்றில் மக்கள் வாழ ஆரம்பித்தார்கள். இந்தியாவிற்கு தெற்கே அப்படி பல பவளப்பாறை தீவுகள் உள்ளன. மாலத்தீவுகள் அவற்றில் முக்கியமானவை. என்ற பவளத்துக்கு விலையே இல்லை. வெறும் கூழாங்கல் போலாகிவிட்டது. காரணம் ஏராளமாக அது கிடைப்பதுதான். பனிமனிதன் தொடரும். எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்களின் பனிமனிதன் அத்தியாயம் 30. டாக்டர், நாம் சீக்கிரம் அங்கு போகலாம். மிகவும் துடிப்பாக இருக்கிறது என்றான் பாண்டியன். இருங்கள், அது நாம் நினைப்பதை விட மிகவும் பெரிய காடு என்றார் டாக்டர். அவர்கள் மலையின் விளிம்பை அடைந்து இறங்க வழிவுண்டா என்று பார்த்தார்கள். இந்த இடம் எப்படி உருவாயிற்று என்று இப்போதுதான் தெரிகிறது என்றார் டாக்டர். எப்படி? இது ஒரு பெரிய எரிமலையின் வாய். எரிமலையா? ஆமாம், இது ஒரு ஆறிப்போன புராதனமான எரிமலை. பல கோடி வருடங்களுக்கு முன்பு பூமி மீது இதைப்போல பல்லாயிரம் எரிமலைகள் இருந்தன. அவற்றிலிருந்து பேரிட்டு வந்த லாவா குழம்பு உறைந்துதான் இன்று நாம் காணும் பல மலைகள் உருவாயின என்றார் டாக்டர். இந்த எரிமலையின் வாய் என்று எப்படி தெரியும் என்று கேட்டான் பாண்டியன். இந்த மலையை பாருங்கள். இவை நல்ல வட்டவடிவில் உள்ளன. இவற்றின் உட்பக்கம் குழிவாக உள்ளது, வெளிப்பக்கம் கரடுமுரடாக உள்ளது என்றார் டாக்டர். ஆமாம் டாக்டர், எரியும் மெழுகுவர்த்தியின் மேலே ஏற்படும் குழி போல உள்ளது இது. மெழுகு உருகி வழிந்தது போல இந்த மலைகள் உள்ளன. அவர்கள் எப்படி இறங்குவது என்று யோசித்தார்கள். மலையின் உட்பக்கச் செறிவு உள்வளைவாக இருந்தது. எனவே இறங்கவே முடியவில்லை. வாருங்கள், நடந்து பார்ப்போம், ஏதாவது வழி தெரியும் என்றார் டாக்டர். ஒரு இடத்தில் மலையின் உச்சியிலிருந்து பனி அலையலையாக இறங்கிச் சென்றது. ஒவ்வொரு அலையும் ஒரு படி போல இருந்தது. மலையுச்சியில் உள்ள பனி உருகி விளைந்து பிறகு மீண்டும் பனியாக மாறியிருக்கிறது. அவ்வாறு உருவானதுதான் இந்த பனிச்சரிவு என்றார் டாக்டர். அவர்கள் அதன் வழியாக இறங்கினார்கள். மிகவும் எளிதாக இருந்தது அது. ஒரு இடத்தில் பனிக்கட்டி மென்மையாக ஆகத் தொடங்கியது. பிறகு பனி ஐஸ்கிரீம் போல ஆயிற்று. இனிமேல் நாம் இறங்க முடியாது, பனியில் புதைந்து விடுவோம் என்றான் பாண்டியன். வாருங்கள், பனி மீது நிற்பதே இனி ஆபத்து என்றார் டாக்டர். அதற்குள் அவர்கள் நின்ற பனிப்பரப்பு பெய்ந்துவிட்டது. அவர்கள் அலறினார்கள். பெய்ந்த பனிப்பரப்பு கீழ் நோக்கி சரிந்தது. அவர்கள் மிக வேகமாக கீழே விழத் தொடங்கினார்கள். அந்த பனிச்சரிவு ஒரு பெரிய நதியாக மாறியது. பாறைகளில் மோதியபடி அந்த நதி மலையிறங்கியது. அந்த நதி ஒரு பெரிய நீர்வீழ்ச்சி போல மலையிலிருந்து இறங்கியது. அந்த நதி அவர்களை புரட்டி எடுத்துச் சென்றது. அவர்களுடைய வண்டியையும் நீரடித்துச் சென்றது. அந்த பெரிய அருவி ஒரு இடத்தில் செங்குத்தான பாறையின் மீதிருந்து கொட்டியது. அந்த ஒளி மிக பயங்கரமாக இருந்தது. தண்ணீர் துளிகள் புகை போல எழுந்தன. அங்கு போய் விழுந்தால் கண்டிப்பாக நாம் பிழைக்க முடியாது என்று பாண்டியனுக்கு புரிந்தது. மிக உயரத்திலிருந்து நீர் விழும் இடம் ஆபத்தானது. அங்கு விழுபவையெல்லாம் விழுந்த வேகத்தில் மிக ஆழத்துக்கு போய்விடும். மேலே மேலே நீர் வந்து விழுவதால் நீந்தி மேலே வர முடியாது. வெகு தூரம் தள்ளித்தான் மேலே வர முடியும். அதற்குள் மூச்சு திணறிவிடுமே. பாண்டியன் சட்டென்று ஒரு பாறையை எட்டிப்பிடித்தான். மற்ற பாறைகளெல்லாம் நீரில் பட்டுப்பட்டு உருண்டையாகவும் வளவளப்பாகவும் இருந்தன. அவற்றை எட்டிப்பிடிக்க முடியாது. ஆனால் அந்த பாறை மட்டும் பிளந்திருந்தது. நீரில் புரண்டு வந்து வேறு பாறையை மோதியதனால் அது பிளந்திருக்கலாம். அந்த உடைந்த பாறையின் நுனி மிகவும் கூர்மையாக இருந்தது. அது கையை அரித்தது. பாண்டியனுக்கு மிகவும் வலித்தது. ஆனாலும் அவன் பிடியை விடவில்லை. டாக்டர் பாண்டியனின் காலை பிடித்து கொண்டார். கிம் டாக்டரின் காலை பிடித்தான். மூவரும் சேர்ந்து மிகவும் கடினமாக கனமாக இருந்தார்கள். அந்த கணம் பாண்டியனின் கையை இழுத்தது. கையறிந்து துண்டாகிவிடும் என்று தோன்றியது. இருந்தாலும் அவன் பிடியை விடவில்லை. கிம் டாக்டரின் உடம்பு வழியாக பற்றி ஏறினான். மரத்தில் ஓனான் ஏறுவது போல ஏறி பாறையை அடைந்தான். டாக்டரும் பாண்டியனின் உடல் வழியாக ஏறி பாறையை அடைந்தார். கடைசியாக இருவரும் சேர்ந்து பாண்டியனை இழுத்தார்கள். அவனும் ஏறினான். அவன் கையிலிருந்து இரத்தம் சொட்டியது.
கையை அரிவாளால் விட்டியது போல இருந்தது. மிகப்பெரிய காயம்தான். ஆனால் குளிர்ந்த நீர் பட்டதனால் இரத்த குழாய்கள் சுருங்கியுள்ளன. இரத்தம் அதிகமாக கொட்டாது என்றார் டாக்டர். அங்கிருந்து பார்த்தபோது மலையின் எல்லா பக்கத்திலிருந்தும் ஏராளமான அருவிகள் விழுவது தெரிந்தது. கொடியில் காயப்போடப்பட்ட வெண்மையான துண்டுகள் போல அருவிகள் காணப்பட்டன. மலையிலிருந்து அவை தொங்கியாடின. இந்த பள்ளத்தாக்கு வெப்பமானது, எனவேதான் மலை உச்சியிலிருந்து பனி உருகி கொட்டுகிறது என்றார் டாக்டர். குளிர் குறைந்திருக்கிறது என்றான் பாண்டியன். இனிமேல் பனிப்பாலங்கள் இல்லை, பாறைகள் வெளியாக நாம் இறங்கிவிடலாம் என்றார் டாக்டர். அவர்கள் இறங்க ஆரம்பித்தார்கள். பாறைகள் ஈரமாகி பாசி படர்ந்து இருந்தன. கையும் காலும் மிகவும் வலுக்கியது. கீழே மிக ஆழத்தில் மரங்களின் உச்சி தெரிந்தது. பிடிநழுவினால் எலும்பு கூட மிஞ்சாது என்றான் பாண்டியன். நாம் நமது கைகளையும் கால்களையும் பற்றி மட்டுமே நினைக்க வேண்டும். மற்ற விஷயங்களை புத்தர் பார்த்து கொள்வார் என்றான் கிம். அவர்கள் பாறைகளினூடாக இறங்கிச் சென்றார்கள். செல்ல செல்ல அப்பகுதியின் வெப்பம் தெரிய வந்தது. கீழே மரங்களின் மீது ஏராளமான பறவைகள் இருந்தன. அவை கலைந்து கூவியபடி பறந்தன. அவற்றுள் ஒன்று சிறகடித்து மேலேறி வந்தது. அந்த பறவை அவர்கள் அருகே வந்து பாறை மீது அமர்ந்தது. ஆ, இது பறவையல்ல, பறக்கும் ஓனான் என்று பாண்டியன் அலறினான். ஆமாம், இதன் பெயர் ஆர்கியோடெரிகிஸ். இது டைனோசர் வம்சத்தை சார்ந்தது என்றார் டாக்டர். ஓனான் பறவை குவாக் குவாக் என்று பயங்கரமாக கூவியபடி சிறகடித்தது. டைனோசர் வம்சமா என்றான் பாண்டியன். ஆமாம், டைனோசர்கள் ஒரு காலத்தில் பூமி முழுக்க பரவி வாழ்ந்தன. அது ஜுராசிக் காலகட்டம் என்கிறார்கள். அது ஏறத்தாழ 18 கோடி வருடங்களுக்கு முன்பு. பல வகையான டைனோசர்கள் உண்டு. யானையை விட 10 மடங்கு பெரிய டைனோசர்கள் உண்டு. சிறிய ஓனான் அளவுள்ள டைனோசர்களும் உண்டு. நம்முடைய முதலை, பள்ளி, உடும்பு, இரும்பு தின்னி எல்லோமே டைனோசரின் வம்சம்தான். இது இங்கு அழியாமல் அப்படியே இருக்கிறது. ஆச்சரியம்தான் என்றார் டாக்டர். ஓனான் பறவை பறந்து போயிற்று. இது ஒரு விசித்திரமான பூமி. இங்கு 15 கோடி வருடமாக பரிணாமமே நடைபெறவில்லை போலிருக்கிறது. இன்னும் பல அற்புதமான உயிரினங்கள் இங்கு இருக்கலாம் என்றார் டாக்டர். பெட்டி செய்தி. பறக்கும் டைனோசர். ஜெர்மனியில் உள்ள கோலன்ஹோவார் நகர் அருகே ஒரு புதைப்பொருள் ஆய்வு நடந்தது. அங்கு மண்ணுக்கடியில் சுண்ணாம்பு பாறைகளில் ஒரு பறவையின் எலும்புக்கூட்டின் தடம் தெரிந்தது. அந்த எலும்புக்கூட்டை ஆராய்ந்த போது அது ஒரு விசித்திரமான பறவை என்று தெரிந்தது. அதற்கு கைகளில் 3 விரல்களும் நகங்களும் இருந்தன. பெரிய தாடையும் இருந்தது. வாயில் பற்கள் இருந்தன. உடம்பில் செதில்கள் இருந்தன. நீண்ட வால் இருந்தது. அதே சமயம் அது பறவையாகவும் இருந்தது. அந்த பறவையின் எலும்புக்கூடு தீரோபாட் என்ற டைனோசரின் எலும்புக்கூட்டை ஒத்திருந்தது. அதாவது, இந்த பறவை டைனோசர்களுக்கும் பறவை இனத்துக்கும் நடுவே உள்ள ஒரு இனமாகும். இந்த பறவைக்கு விஞ்ஞானிகள் ஆர்கியோடெரிகேஸ் என்று பெயரிட்டார்கள். பனிமனிதன் தொடர்பு.